அனைவருக்கும் வணக்கம். ஐயா இல்ல இல்ல ராஜா, அவர் தலைக்கு பின்னாடி லைட் நிறுத்திருங்கம்மா, டியூப் லைட் மேல கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலந்துரையாடலின் 117வது அமர்வு 37/2020 வியாழன். வழக்கமாக நமது களம் இன்றைய நிகழ்வு விவாத களமாக சுழலும் சொற்போராக நிகழ இருக்கிறது. தலைப்பு இன்றைய தகவல் தொழில்நுட்ப தொடர்பு, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சமூகத்திற்கு நன்மை விளைவிக்கிறதா அல்லது தீமை விளைவிக்கிறதா என்கிற ஒரு பொது தலைப்பில், நன்மை விளைவிக்கிறது என்கிற தலைப்பிலும் தீமை விளைவிக்கிறது என்கிற தலைப்பிலும் நம்முடைய கலந்துரையாடல் குழுவின் தோழர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை நெறியாள்கை செய்து நடுவராக நிகழ்வினை நடத்த இருக்கிறவர் வழக்கறிஞர் பாவலர், நல்ல சொற்பொழிவாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கறிஞராக இருக்கிற ராஜாராமன் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டு இந்த சுழலும் சொற்போரை நெறியாளரை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியினை சொல்லி இன்றைய வழக்கமாக நம்முடைய கலந்துரையாடல் குழுவின் இசைவாணர்கள் புரட்சி குயில் செந்தில் வேணனும், தமிழிசைப்பாணர் சல்லங்குப்பம் சுப்பிரமணியனும் அவர்கள் இருவரின் இசைகளோடு தொடங்குகிறது. முதலில் புரட்சி குயிலின் இசை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்புக்குரிய அண்ணன் டி ராஜேந்தர் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை இப்பொழுது உங்கள் முன் பாடுகின்றேன். வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று மங்கை தேடுதென்று காற்றே பூங்காற்றே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோவில் பூஜை அது நடக்கவில்லை. தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை. நிலவினை மேகம் முடிமறைக்க அவளினை யாரோ வீட்டில் தடுக்க, மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ, மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ, சோகமது நீங்காதோ. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. மாக்கோலம் போடுதற்கு வரவில்லையே, அவள் கோலம் பார்ப்பதற்கு வழி இல்லையே. ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, ஜாடையொளி சிந்த அவள்
இங்கு இல்லையே. நிலவினை மேகம் மூடி மறைக்க அவளினை யாரோ வீட்டில் தடுக்க, மேகம் அது விலகாதோ சோகம் அது நீங்காதோ, மேகம் அது விலகாதோ சோகம் அது நீங்காதோ, சோகம் அது நீங்காதோ. காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மன்னன் மனம் வாடுதுன்னு சொன்னீங்க, நல்லா மகிழ்ச்சியா தான் இருக்கும் வாடல. அருமையான எங்க ஊருக்காரரு டி ராஜேந்தர் மயிலாடுதுறை, அருமையான ஒரு பாடலை பாடினீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதமான ஒரு மாலை போடுதல், அதுவும் இந்த களத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே உங்களுடைய நேரத்தை நிர்வாகத்தை மிக சரியா பண்ணதுக்காக சொல்லாம கலந்து கடல் குழுவின் சார்பில் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து தமிழிசை பாடல் செல்லங்குப்பம் சுப்பிரமணிய அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மண்ணின் மனம் தமிழ்கின்ற வண்டிக்காரன் பாடலை பாடுவேன். எட்டு மேல எட்டு வச்சு டகடங்கடி டகடராணி, இடாங்கு சுந்தரி தில்லே லேலோ, கல் 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 காதல் மெட்டு கலப்பைய தோலுல போடு. அடிடகிட ராணி காடுவையில் உழுக போகணும், கலப்பைய தோலுல போடு. அடிடகிட ராணி காடுவையில் உழுக போகணும். ஏலேலோ எட்டு மேல எட்டு வச்சு டகடங்கடி டகிடராணிடாங்க சுந்தரி தில்லேலோ, கல் 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 காதல் மேட்டு கலப்பைய தோலுல போடு. அடி டகிடராணி காடுவயம் புழுக போகணும். மயிலாளரண்டு பூட்டி மயிலாளரண்டு பூட்டி டகடங்கடி டகட ராணிடாங்க சுந்தரி தில்லேலேலோ, கல் 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 காதல் மெட்டு மயிலாளரண்டு பூட்டி டகடங்கடி டகட ராணிடாங்க சுந்தரி தில்லேலேலோ, கல் 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 காதல் மெட்டு கதிரருக்க நாம போகணும். அடி டகட ராணி காடு வயல் உழுக போகணும். ஆமா கதிரருக்க நாம போகணும். அடிட கேட ராணி காடு வயல் உழுக போகணும். ஏலேலோ ஏலேலோ எட்டு மேலே வச்சு டகடங்கடி டகட ராணிடாங்க சுந்தரி தில்லேலேலோ, கல் 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 காதல் மெட்டு கலப்பைய தோலுல போடு. அடி டகட ராணி காடு வயை உழுக போகணும். ஓரா அப்படி போ சொன்னா வந்துச்சு கூட. ஆமா அப்படி போடுறா, அப்படி பாத்துப்போ அப்படி போடா. கரு கருவா கையில் எடுத்து
கரு கருவா கையில் எடுத்து டகடங்கடி டகேடராணிடாங்க சுந்தரி திகேலேலோல்கள் காதல் விட்டு கரு கருவா கையில் எடுத்து டகடங்கடி டகேடராணிடாங்க சுந்தரி திகேலேலோ கல்கள் காதல் விட்டு கதிரறுக்க நாம போகணும் அடி டகேடராணி கதிரறுக்க நாம போகணும் எட்டும் ஏழை எட்டு வச்சு டகடங்கடி டகேடராணிடாங்க சுந்தரி சீலேலேலோ கல்கள் காதல் மெட்டு கலப்பைய தோல போடு அடிட கேட ராணி காடு வயல் உழுத போகணும் ஓட ரஜா அப்படிதான் ஆமா அப்படி போறஜா ஆஹா அப்படிதான் கருத்த கால ரெண்டு பூட்டி டகடங்கடி டகேட ராணிடாங்க சுந்தரி சில்லேலேலோ கல்கள் காதல் மெட்டு கருத்த கால ரெண்டு பூட்டி டகடங்கடி டகேட ராணிடாங்க சுந்தரி சில்லேலேலோ கல்கள் காதல் மெட்டு கலப்பைய தூளுல போடே அடி டகேட ராணி கதிரறுக்க நாம போகணும் எட்டு மேலை எட்டு வச்சு டகடங்கடி டகேட ராணிடாங்க சுந்தரி பிள்ளைலேலோ தாங்க சுந்தரி பிள்ளைலேலோ கல்கள் காதல் விட்டு கலப்பைய தோல போடு அடி டகேட ராணி காது வயல் உழுக போகணும் ஆமா வந்துச்சு படா இன்னும் கொஞ்சம் அப்படி போடாது ஆமா அட்டே சம்பா வேலை ஏறி போச்சு ஜவுளி பாக்கி ஏறி போச்சு சம்பா வேலை ஏறி போச்சு ஜவுளியும் தான் கூடி போச்சு எப்படித்தான் பொழைக்க போறமோ எடிட கேட ராணி காடு வயல் உழுக போறோமே ஆமா எப்படித்தான் பொழைக்க போறோம் அடிட கேட ராணி காடு வயல் உழுக போறோம் ஏழேரோ எட்டு மேல எட்டு வச்சு டகடங்கடி டகேட ராணிடாங்க சுந்தரி பிள்ளைகள் காதல் மெட்டு கலப்பைய தோல போடு அடி டகேட ராணி காடு வயல் உழுக போகணும் ஆமா கலப்பைய தோல போடு அடி டகேட ராணி காடு வயல் உழுக போகணும் அருமை அருமை ஹலோ கேக்குதா கேக்குதுங்க ஐயா மகிழ்ச்சிமா மாட்டு வண்டியில் ஏறி கழனியை வலம் வந்த செல்லங்குப்பம் சுப்பிரமணியின் பாட்டு வண்டி அருமை ஒரு துள்ளரோடு வண்டியிலே போன மாதிரி ஒரு மணக்கண்ணில் பார்க்க வச்ச பாடகர் ஐயா தமிழிசைப்பான செல்லங்குப்பம் சுப்பிரமணிய அவர்களுக்கும் திரையிசை பாடலை மிக அழகாக பாடிய செந்தில் வளன் ஐயா அவர்களுக்கும் கலந்துரையாடல் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம்
விவாத களத்திற்கு முன்னால் ஒரு நிகழ்விற்கு ஒரு சின்ன அறிவிப்பு. அந்த நிகழ்வு சார்ந்து நம்முடைய கலந்துரையாடல் குழுவில் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற முனைவர் ரத்தன் புகழேந்தி ஐயா அவர்களின் பிறந்த நாள் இன்று. அதை முன்னிட்டு கலந்துரையாடல் குழு அவருக்கு ஒரு காணொலியினை இப்போது சமர்ப்பிக்கிறது. வாழ்த்தாக சுபா. படம் மட்டும் வந்திருக்கு, ஆடியோ வருதா? பிக்சர் வருது. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சி தொடரலாம், நீங்க தொடருங்க போதும். மன்னர் மன்னன் ஐயா மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சியை மீண்டும் வாழ்த்துக்கள். ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு மீண்டும் உங்களுடைய குழுவின் சார்பில் நஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி அம்மா, சுபா வந்து அடுத்து அவங்கள அறிமுகம் பண்ணலாம். ஒரு நிகழ்ச்சி அறிவிப்பு மட்டும் பண்ணிடுவோங்க. சொல்லுங்கம்மா. சரிங்க. திராவிடர் இயக்கத்தின் தமிழ் பேரவை தலைவர் ஐயா சுபவி அவர்கள் வந்து வராங்க. அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நல்லன் ஐயாவை பத்தின நிறைய புது தகவல்கள் தெரியவும், அவங்க குடும்பத்தார் ஏற்பாடு செய்துள்ள இந்த 97வது பிறந்த நாள் விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கலந்துரையாடல் குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அண்ணா. சரிங்கம்மா. நண்பர்களே, இன்றைய விவாத களம் சுழலும் சொற்போராக நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்வினை
நெறியாள்கை செய்வதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற வழக்கறிஞர் அ க ராஜாராமன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக நம்முடைய நெறியாளர்கள் ஒருவராக இருக்கிற சுப்பா அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த கலந்துரையாடலினுடைய 117th நிகழ்வுல விவாத களம் நிகழ்ச்சியில நம்மளுடைய பேச்சாளர்களை நெறிப்படுத்துவதற்காக ஐயா ஆக்க ராஜாராமன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்றம் இருந்து சென்னையில இருந்து வருகைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில சட்டம் பயின்று கொச்சின்ல வந்து சட்ட மேற்படிப்பு பயின்று சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக 2008 முதல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அறிவுசார் சொத்துரிமை சட்டங்களின் மேற்படிப்பு முடித்ததால அது குறித்த வழக்குகளை அதிகமா ஐயா வந்து வாதாடுவதில் எடுத்துக்கொள்கிறார்கள். மாணவ பருவம் தொட்டு தமிழ் பேச்சிலும் ஆர்வம் இருந்த காரணத்தினால் பல்வேறு மாநில அளவிலான பல பரிசு போட்டிகளில் பங்கெடுத்து பரிசுகளை பெற்றுள்ளார். சென்னை கம்பன் கழகம், சேக்கிழார் ஆராய்ச்சி மையம், உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் ஆகிய அமைப்புகள்ல மாநில அளவுல ஐயா பரிசு பெற்றிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில இயங்கி வரும் அருணை இலக்கிய மன்றத்தின் உறுப்பினராகவும் கடந்த 20 ஆண்டுகளாக செயலாற்றி கொண்டுட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள்ல ஐயா வந்து பங்கெடுத்துக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. தற்போது பல்வேறு கல்லூரிகள்ல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தன்னம்பிக்கை பயிற்றுனரா சட்டம் குறித்த பல்வேறு உரைகள் நிகழ்த்தும் வல்லுநரா ஐயா இருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல சிறப்பு அழைப்பு பேராசிரியராக, அதாவது விசிட்டிங் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிறப்பு அழைப்பு பேராசிரியராக அறிவுசார் சொத்துரிமை சட்டங்கள் குறித்த வகுப்புகள் எடுக்கிறதுல தேர்ந்தவரா இருக்கிறாரு. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை வழிநடத்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலந்து வர உங்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஐயா பாத்துப்பாங்களா? ஐயா பாத்துப்பாங்க. ஐயா சரி, மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், கேக்குதா நான் பேசுறது? நெட்வொர்க் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் ஜன்னல் ஓரம் கதவு ஓரம் நாங்க உட்காரலாமு பாருங்க. அதுல தொடக்க உரை குடுத்துட்டு கூட நீங்க நாங்க உட்காரலாம். தொடக்க உரை குடுத்துட்டு கொஞ்சம் பிராண்ட் கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுறேன். சரி, வணக்கம். கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வர அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ராஜாராமனின் இனிய தமிழ் வணக்கம். இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிற இந்த பொருள் மிக அவசியமான, காலத்தினுடைய கட்டாயமான ஒரு தலைப்பு. இதை பற்றி விவாதிப்பதற்கான ஒரு களம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அமைப்பு சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நிகழ்ச்சியினுடைய கடினத்தன்மையை உடைக்கிறதுக்காக நம்முடைய வைகரையில நம்மளை துயிலெழுப்பி கழனி பக்கம் கூட்டிட்டு போய் பசுமையை காண்பித்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இருவேறு பாடல் சிகரங்கள். என்னதான் இருந்தாலுமே, எவ்வளவுதான் நம்ம தொழில்நுட்பத்துல வளர்ந்து இருந்தாலுமே, இந்த கழனி ஓரத்துல கேட்கிற இசை இன்னும் நமக்கு எவ்வளவு ரம்யமா கூட்டி இருக்கு இல்லையா. நம்ம ஏதோ ஐயா சொன்ன மாதிரி, நம்முடைய மன்னர் மன்னன் ஐயா சொன்ன மாதிரி, பாட்டு வண்டி கூட்டி நம்மை காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்த மாதிரி இருந்தது இல்லையா. இந்த சங்குகளுடைய ஓசையும் அந்த காளைகளுடைய ஓசையும் அவ்வளோ பசுமையா. ஐயா உங்களுடைய மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா, அன்மியூட் பண்ணலாங்க ஐயா. சுபாக்கா ஐயா, ராஜாராமன் ஐயா, ராஜாராமன் ஐயா, உங்களுடைய மைக் மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். சமுதாயத்தின் அறிவு வளர்ச்சியில அதனுடைய பங்கு மிகப்பெரியது. மனிதன் தனியாவே இருந்து சிந்திக்கிறது வெறும் ஆன்ம தேடல்ல தான் இருக்கும், அது கூட எந்த அளவுக்கு பிறருக்கு பயன்படும் தெரியாது. ஆனால் ஒரு கான்வர்சேஷன் என்று சொல்லப்படுகிற ஒன்றை ஒருவரை ஒருவர் எதிர்த்து விவாதிப்பது கான்வர்ஸ் அப்படின்னாலே வந்து எதிர்த்து கான்வர்ஸ் என்று பிரிக்கலாம்.
அப்ப இந்த விவாதம் இருப்பது, விவாதம் என்கிற களமே அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கும் பிறர் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவதற்குமான மிக பெரிய ஒரு வளர்த்து செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அறிவு வளர்ச்சிக்கும் மனப்பக்குவத்திற்கும் இந்த கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதான களம் என்பதால் அதில் மகிழ்வோடு பங்கெடுப்பதில் உங்களோடு நானும் தோல் இணைகிறேன். அந்த நிகழ்வில் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார்கள் 12 பேச்சாள பெருமக்கள். இவர்களை குறித்து சுபா சொல்லும்பொழுது இவர்கள் பட்டிமண்டப பேச்சாளர்களோ அல்லது வழக்கமாக பேசக்கூடியவர்களோ அல்ல, கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கெடுத்தார்கள், அதுவே போதுமானதாக இருந்தது, இவர்கள் கருத்தை வளமாக வைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கிய கருத்தை அதை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவர் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தகுதியானவர். அந்த போறங்க ஐயா, நான் இந்த இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அண்ணன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு அவரும் விருதாஜலம் தான், நம்முடைய ஐயா புழைஞ்சிய மீட்டிங் ஐடியா எல்லாம் குறிக்கிறேன் கூட குறிச்சுக்கோங்க. அப்படியே ஜூம் இன் பண்ணுங்கம்மா மீட்டிங் ஐடியா. நம்முடைய அமைப்புக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வேண்மாள் அவை நன்னன் மகளிர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் முன்னாடி நம்முடைய அரங்கத்துல பேசினாங்க. தூய தமிழுக்கான இயக்கமாகவே செயல்பட்டவர் அவர். மிக குறிப்பா இன்னைக்கு நாம பேசுற ஊடக நண்பர்களுக்கு பாசிட்டிவ் அணியில பயன்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆளுமை வந்து நன்னன் அவர்கள். ஏனென்றால் தமிழை வந்து எழுத்துக்களை இல்லாமல் எழுதுவதற்கான செய்திகளை அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. அல்ல நம்ம நம்முடைய இந்த கடவுள் சொல்லு இதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம், அதை நீங்க குறிச்சுக்கலாம். ராஜாராம் ஐயா நீங்க தயாரா? நான் தயாருங்க ஐயா. ஆ சரி, நீங்க தொடங்கிங்க. இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு 12 மக்கள் இணைய இருக்கிறார்கள். அதுல நன்மை விளைவிக்கிறது என்று பேச இருக்கக்கூடிய பெருமக்கள் பு சேகர் ஐயா அவர்கள், கோ வைதேகி அவர்கள், ஷாலினி ஜெரால்ட் அவர்கள், தங்க ரமேஷ்குமார் அவர்கள், பிரியதர்ஷினி அவர்கள், சே பானுரேகா அவர்கள், இல்லை இது தீமைதான் விளைவிக்கிறது என்கிற விவாதத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள், விழிகள் சி ராஜ்குமார் அவர்கள், அரங்க மொழியால் வேல்முருகன் ஐயா அவர்கள், ஆ சம்பத்குமார், மு மரகதஸ்ரீ, பா தேவகி ஆகியோர் நம்மிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். நண்பர்கினியவர்களே, நான் முன்பே சொன்னதை போல இந்த தகவல் தொழில்நுட்பம் எல்லா வளர்ச்சியும் எல்லா தொழில்நுட்பமும் நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கிறது. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம் இன்று வளர்ந்து இருக்கிற இந்த அசூர வளர்ச்சியில் நாம் நேரடியாக பார்க்கிற பொழுது அது நன்மை அளிப்பதை போல இருந்தாலும் சில இடங்களில் அதனுடைய வன்மம் நமக்கு கண்கூடாக தெரிகிறது.
அது தீமை அளிப்பதை போலவும் தெரிகிறது. நன்மை அளிக்கிற ஒரு விஷயத்தை யார் பயன்படுத்துகிறாரோ அது நன்மையில் விளைகிறது, தீப்பதாக பயன்படுத்தினால் அது தீமையில் முடிகிறது என்று வெறும் ஒரு ஒரு விவாதத்தினுடைய ஒரு நுட்பமான செய்தியை மட்டும் சொல்லி இதை கடந்து விட முடியாது. ஏனென்றால் கால சூழலில் இது எல்லாமும் நன்மையும் தீமையும் கலந்ததாக இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் பார்வையாளர்களாக பங்கெடுப்பாளர்களாக இருந்து பெரும்பான்மை எது விளைகிறது என்பதை இந்த 12 பெருமக்களும் விவாதிக்க இருக்கிறார்கள். நாமும் அந்த தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறோம். அந்த வளர்ச்சி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சமூகத்திற்கும் கல்விக்கும் நாம் செய்கிற தொழிலுக்கும் இன்னமுமாக பல்வேறு விஷயங்களுக்கு இது நன்மை அளிக்கிறதா அல்லது தீமை விளைவிக்கிறதா என்பதை இந்த மக்கள் கண்டிப்பாக தங்களுடைய விவாதங்களிலே தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். பேசுகிற பெருமக்கள் வெறும் வாட்ஸ்அப் செய்திகளோடும் பேஸ்புக் செய்திகளோடும் மட்டும் நின்று விடாமல் இதை இன்னும் பரவலாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது என்கிற விஸ்தீரத்தன்மையை குறித்து பேசினால் இன்னமும் கலந்துரையாடலின் களம் விரிவடையும் என்று நம்புகிறேன். எனவே பேசுகிற பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றிகள். இப்போது நன்மை அளிக்கிறது என்று தொடங்க வருகிறார் சுபா. தொடங்கிட்டாமா அவர்கள் ஐயா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது. கலந்துரையாடல் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நம்முடைய தலைப்பு வந்து தகவல் தொழில்நுட்பம் குறித்தது. தொழில்நுட்பம் அப்படின்னு ஆரம்பிச்சாவே நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிப்போம். மனிதனின் தேவைகளை கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையுமே வந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாகவே கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போலவே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு உதாரணமாக சின்னதாக சொல்கிறேன். சிம்னி விளக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். குண்டு பல்ப் கிடச்சிது நமக்கு மின்சாரத்தின் மூலம். குண்டு பல்பை நம்ம அப்புறம் குழல் விளக்குக்கு மாறணும். குழல் விளக்குக்கு மாறி இப்போ நாம் எல்இடி பல்புக்கு மாறி இருக்கோம். என்ன சார் அப்படின்னா, மின்சாரமே வேண்டாம் ஷாக் அடிக்கணும் இருந்திருந்தா, நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா என்ன இருக்கும் பாருங்க. இன்னைக்கு பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் வந்திருக்குமா? அதே போல தகவல் தொழில்நுட்பத்தில் பாருங்க, நம்ம கேபிள் நம்ம கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அது கூட மன்றாடிக்கிட்டு இருந்தோம். கேபிளிருந்து எம்பிக்கு மாறுறோம், எம்பிலிருந்து ஜிபிக்கு மாறணும், ஜிபிலிருந்து இன்னைக்கு டிபிக்கு மாறி இருக்கும். இதெல்லாம் அந்த அசுர வளர்ச்சி வந்து நம்ம மனித குலத்தை வந்து முன்னேற்றத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு படிநிலையாக நாங்கள் வந்து மேலே வந்திருக்கோம். அத்தனை தொழில்நுட்பங்கள்லேயே வந்து நமக்கு பாதகமான பக்கங்கள் இருக்கும் தான். ஆனால் அந்த பாதகமான பக்கங்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆட்களின் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு நாம் அதை மாற்றலாம். உதாரணத்துக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் ஒரே தொழில்நுட்பம், ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தனை வசதிகளையும் ஒரு பேக்கெட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறியதாக, அதே நேரத்தில் அத்தனை வசதிகளையும் கொண்டதாக. இப்போ குறிப்பாக சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு சின்ன செல்ஃபோன் இருக்குது, அதில் என்னென்ன வசதி இருக்குது பாருங்கள். நம்ம தொலைபேசிக்காக தான் அதை வச்சிருக்கோம். தொலைபேசி வச்சுருக்கோம், அலாரம் வச்சுருக்கோம், ரேடியோ வச்சுருக்கோம், டேப் ரெக்கார்டர் வச்சுருக்கோம், கால்குலேட்டர் வச்சுருக்கோம், டார்ச் இருக்குது, அதில் டிவி இருக்குது, இன்டர்நெட்டு, இமெயிலு, ஸ்கேன் பண்ணிக்கலாம். இன்னும் போனோம்னா நம்ம வீட்டு விசேஷங்களை வந்து வீடியோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து வீடியோ காரணம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை பாருங்கள். அதுவும் இந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம யாரை எங்கே கண்டு தேட முடியும், அவங்க எந்த சூழலில் வந்து நமக்கு நம்முடைய விசேஷத்துக்கு வந்து சேருவாங்க. அப்போ ஒரு சின்ன நம்முடைய இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நம்ம பெற்ற இந்த சின்ன செல்ஃபோனு இத்தனை வசதிகளை நமக்கு வந்து வாரி வழங்கிருக்கு. அப்போ நம்ம நன்மைகளை தான் நிறைய பெற்றிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் கூட ஒரு ஜூம் ஆப் மூலமோ அல்லது வந்து ஒரு யூடியூப் மூலமோ நம்மால் வந்து பயன்படுத்த முடியுது அப்படின்னா, இதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையுமே வந்து நம்ம இந்த தகவல் தொழில்நுட்பம் நமக்கு வந்து நன்மைகளை தான் தருகிறது அப்படின்னு என்னுடைய
வாதத்தை வைக்கிறேன், மீண்டும் பேசுவோம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல தொடக்கமா இருந்தது. ஐயா சொன்னாங்க, இது காலத்துடைய நீட்சியில நமக்கு எப்படி ஒரு குண்டு பல்ப்ல இருந்து நம்ம இப்ப இன்னைக்கு குழல் விளக்குல இருந்து எல்இடி வரைக்கும் வந்திருக்கிறோமோ அப்படி தி நேச்சுரல் எக்ஸ்பான்ஷன், இயற்கையாகவே நடக்கிற அறிவியல் வளர்ச்சியினுடைய படிநிலைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆக இன்றைக்கும் நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிற களத்துமே வந்து ஒரு விர்ச்சுவல், ஒரு மெய்நிகர் தளம்தான் என்பதால் இந்த வளர்ச்சி ஆக்கப்பூர்வமானதாக தான் எனக்கு தெரிகிறது என்று ஐயா ஒரு மிக சிறந்த ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இப்போது இல்லை, இதனுடைய பாதகம்தான் குவிந்து கிடக்கிறது என்று பேசுவதற்காக விழிகள் சி ராஜ்குமார் அவர்களை அழைக்கிறோம். ராஜ்குமார் இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம், விழுதுங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, பேசுங்க. ஒரு வணக்கம் சொல்லுங்க. காதல விழுதுங்களா? விழுது விழுது ஐயா, நீங்க கொஞ்சம் வெளியில வந்துருங்க. வெளில விழுது விழுது விழுது, நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு தலைப்பின் கீழே வாதிப்பதற்காக வருகின்ற அற்புதமான சான்றோர் குடும்பங்களையும் நிகழ்ச்சியினை அழகாக ஒருங்கிணைத்து நிறைவாக நடந்தொரு தீர்ப்பினை வழங்க இருக்கின்ற வழக்கறிஞர் மாணவரையும் மனத்தோடு பணிந்து, ஒரு தேசத்தின் நான்காவது தூண் என போற்றப்படுவது ஊடகத்துறை. ஊடு கூட்டல் அகம் ஊடகம் என்று வந்திருக்கலாம். எதனால் நலம் விளையுமோ, எதனால் பகை விலகுமோ, அங்கெல்லாம் ஊடுருவி உண்மை ஒளியை உலகிற்கு பாய்ச்சுவதால் இவை ஊடகம் என்று பெயர். பொதுவாக எந்த ஒரு ஊடகங்களும் நான்கு விதமான காரணங்களுக்காக தான், அதாவது அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், வணிகம் என்ற நான்கின் கோட்பாட்டு அடிப்படையில் தான் ஊடகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவேதான் இதை ஒரு தேசத்தினுடைய நான்காவது தூண் அப்படி என்று போற்றப்படுகிறது. இந்த நான்கும் தான் ஊடகங்களின் நோக்கம் என்ற நிலையில் இந்த நான்கின் முறைவைப்பு இன்றைய சூழலில் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய சூழலில் வணிகத்திற்கும் மகிழ்விற்கும் தரப்படுகின்ற முக்கியத்துவம் என்பது முக்கியமானதாக இருக்கின்ற அறிவித்தல், அறிவுறுத்தல் என்ற இரண்டுக்கும் நடப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்கள் இந்த செல்போன் போன்ற ஊடகங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினாலே என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை ஒரு மிகப்பெரிய பட்டியலாக வைத்தார். உண்மைதான். ஆனால் இந்த செல்போன் என்ற ஒன்று வந்த பிறகுதான் நம்முடைய தமிழர்கள் வந்து மனக்கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனக்கணக்கு என்பது என்னவென்று தெரியாமலே இப்பொழுது மறந்துவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்துல வந்து நம்ம வீட்டுல சாதாரணமா வந்து ஒரு தொலைபேசி இருந்த காலத்துல எல்லாருடைய நம்பரையும் மனசுல நம்ம பதிச்சு வச்சிருந்தோம். எப்போ இன்னைக்கு செல்போன் சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சோ, செல்போன்லதான் நம்ம வீட்டுக்கார அம்மாவுடைய நம்பரு கேட்டா கூட நம்ம செல்போனை நோண்டிதான் சொல்ல வேண்டியிருக்க தேவையில நமக்கு மனசுல இல்லாம போயிடுச்சு. இப்ப மனக்கணக்கு அப்படின்ற ஒன்றே இல்லாமல் போய்விட்டது. நினைவாற்றலை மறக்க செய்கின்ற ஒரு பெரிய வேலை எது செஞ்சிருக்கீங்கன்னா செல்போன். எனவே ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு முன்பாகவே இன்னைக்கு இருக்கின்ற சமூக ஊடகங்கள் எல்லாம் டிஆர்பி என்று சொல்கின்ற அந்த டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரிப்பதற்காக செய்திகளை முந்தி தருகின்றோம் என்ற அந்த கோணத்தில் உண்மைத்தன்மை அறியாமலேயே செய்தியை வெளியிடுகின்ற போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பிரேக் நியூஸ் போட்டு 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 கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களே பிரேக் நியூஸ் போட்டு எப்போதுமே பதட்டத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு போக்கை இன்னைக்கு இருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதை அடுத்து வரக்கூடியவர்கள் இதுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எனவே 4 சுவத்துக்குள்ள பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவதும், ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை இருட்டு அறைக்குள்ள சமரசம் செய்து கொண்டு வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு வெளியில் தெரியாமல் ஒரு போக்கையும் இன்னைக்கு இருக்கின்ற சமூக ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை மறுக்க முடியுமா? நான் சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு நம்முடைய தமிழ் இயற்கை சுரண்டலுக்கு எதிராக
தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழ் கல்வி முறைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி என்பது நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, ஒரு 7 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது உதாரணமாக ஆக்கி தமிழர் தலை நீட்டி தொங்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைக்கு முற்று. ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப வலிமையான கருத்துக்கள். நேர கட்டுப்பாடை நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு வரோம். அதனால நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த அரங்க அறிவுல எடுத்துக்கிட்டு, குறிப்பா ஊடகத்தினுடைய கடமை என்னவா இருக்கணும், ஊடகங்கள் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மள ஒரு பயத்திலையும் பதற்றத்திலையும் எல்லாமே ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டு நம்மள பதற்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகம், ஊடகத்துக்குரிய தர்மத்தை பின்பற்றுகிறதா, எதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும், எதை அடிக்கொண்டிட வேண்டும், எதை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று இல்லாமல் எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெறும் TRP ரேட்டிங் எல்லாவற்றையுமே வணிகமயமாக்கி பார்க்கிற இந்த ஊடகங்கள் நமக்கு எந்த வகையில் பயன் விளைவிக்கிறது என்கிற கேள்வியோடு நீங்கள் இந்த உங்களுடைய விவாத விஷயத்தை வைத்திருக்கிறீர்கள். அரங்கம் அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆயினும் இன்னும் நிறைய மக்கள் விவாதிக்கிறார்கள். ஊடகத்தின் மூலமாகத்தான் இன்று பல்வேறு செய்திகள் நமக்கு வெளியே வருகின்றன. ஊடகத்தை பார்த்துதான் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறதா இல்லையா, எப்போது திறக்கும், கடையை திறக்கலாமா வேண்டாமா என்று எல்லா வகையான செய்திகளையும் ஊடகத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் முற்றிலுமாக ஊடகங்கள் தர்மத்தை பின்பற்றவில்லை என்கிற விவாதம் எந்த அளவிற்கு பின்வருகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் இன்னமும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதை பேசுவதற்காக கோ வைதேகி அவர்கள் வர இருக்கிறார். நன்மை விளைவிக்கிறது, இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மை விளைவிக்கிறது என்று பேச கோ வைதேகி அவர்களை அன்போடு அழைக்கின்றார். வைதேகி இணைப்புல இருக்கீங்களாமா? இருக்கே. அம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொன்னாங்க ஊடகத்துறை பத்தி, நான் முதல்ல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம், நன்மை தீமைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது, வாழ்க்கையினாலே பிரச்சனை உள்ளதுதான். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத வச்சுதான் வெற்றின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்த ஒரு ஏழை விவசாயி என்ன பண்றதுன்னே தெரியாம படித்து வளர்ந்த தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை நிலத்துல ஏர்ல மாடுகளுக்கு பதிலா கட்டி உழுதாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலா இருந்துச்சு எல்லா ஊடகத்திலயும். அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இதுக்குடைய தீர்வு எப்படி கிடைச்சதுன்னா, அடுத்த நாளே அவங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு புது டிராக்டரை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கான தீர்வா அது பார்க்கப்பட்டப்போ ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பெருசாக்கப்படுதோ அதற்கேற்ற தீர்வுகள் அதை விட இன்னும் வேகமாகவும் விரைவாகவும் விவேகமாகவும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். இன்னொன்னு, ஆசிரியர் பணியில நான் இருக்கிறதுனால நிச்சயமா கல்விக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குங்கிறத சொல்றதுல ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா எனக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் தொழில வந்து உளச்சோர்வு உடல் சோர்வு ரெண்டுமே ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கக்கூடிய நிலையில, இந்த ICT கிளாஸஸ்ங்கிறது மீத்திறன் குறைந்த குழந்தைகளை கூட ஒரு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறத நாங்க அனுபவபூர்வமா பார்த்துட்டு இருக்கோம். ICT கிளாஸஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நாம வந்து தூண்டல் இருந்தாதான் சுலங்கள். ஸோ அந்த தூண்டல், அதாவது கல்விங்கிற ஒரு விஷயத்துக்கு, கற்றல்ன்ற விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டலா இந்த ICT கிளாஸஸ் இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்னு, இப்ப பரவலா எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருக்கக்கூடிய கொரோனாங்கிற ஒரு விஷயம், இதுல அனுபவபூர்வமா ஒரு உணர்ந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு இளம் வயது பெண் தன்னுடைய 1.5 வயசு குழந்தையோட பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. உடனே ஹெல்த் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, வந்து உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம் குவாரண்டைன் பண்ண போறோம்ன்றப்ப அந்த பொண்ணு ஆர்கியூ பண்றா, 1.5 வயசு குழந்தைக்கு நீங்க என்ன ஃபெசிலிட்டி கொடுப்பீங்கன்னு, டயட்டீஷியன் வச்சு நாங்க டயட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போறாங்க, போய் பாக்குறா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க இருக்கிற சிச்சுவேஷனும் அந்த ஹாஸ்பிட்டலோடைய அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு. இருக்கிற இம்யூன் பவர் இன்னும் குறைஞ்சிரும் போல இருக்கு. அப்படிங்கிறப்போ இவ என்ன பண்றா, தன்னுடைய உறவினருக்கு போன் பண்ணி, அவகிட்ட வேற எந்த இதுவும் இல்ல, கேட்டா உங்களுக்கு ஏ சிம்டமேட்டிக், அதனால இதுக்கு மேல எங்களால ஒன்னும் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்றாங்க. குழந்தைக்கு ஃபுட்டு சரியா அங்க கிடைக்கவே இல்லை, ஈவன் வெந்நீர் கூட கிடைக்கலங்கிறப்ப தன்னுடைய உறவினருக்கு போன் பண்ணி, ட்விட்டர்ல நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கீங்க இல்லையா, இது மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இவ சொன்ன செகண்ட் அந்த உறவினர் ட்வீட் பண்றாரு.
கரெக்டா அவர் ட்வீட் பண்ண 7வது நிமிஷத்துல இருந்து, அது மந்திரம்னு சொல்றதா மேஜிக்னு சொல்றதா என்னன்னு தெரியல, பெரிய அதிகாரிகள்ல இருந்து கலெக்டர்ல இருந்து அந்த பீடியாட்ரிஷியன் ஹெச்ஓடியில இருந்து அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு அவ்வளோ கேட்டு, அரசு மருத்துவமனையில குழந்தைக்கு வெந்நீர் கூட இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணு தவிச்சிருக்கா. அந்த ட்வீட் பண்ண அடுத்த 15வது நிமிஷத்துல இருந்து மில்டன் ஜார்ல வெந்நீர் பால், அவளுக்கு மட்டும் கிடையாது அந்த வார்ட்ல அம்மா அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. பிரச்சனையினுடைய விவாத களம் பெரியதாக பெரியதாக அவைகளுக்கான தீர்வு வழங்குகிற களமும் ஒரே நேர்கோட்டில் விரிகிறது. ஆகவே இரண்டு விஷயங்களை சொன்னாங்க. ஒண்ணு, ஒரு விவசாயி தன்னுடைய மகன்களை வைத்து ஏற்கூட்டி உழுத போது அடுத்த நாள் அவர் வீட்டு வாசல்ல ஒரு டிராக்டர் வந்து நின்னது. இது எங்கிருந்தோ வந்த ஒரு உதவி. அடுத்தது, ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் ஒரு செய்தியை போடுகிறார், அதன் விளைவு 7வது நிமிடத்திலிருந்து பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்வதை போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விவாத களம் விரிவடைய விரிவடைய தீர்வுகளின் களமும் அதை போல விரிவடைகிறது. எனவே இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான ஏடு கொண்டு போய் நாம் ஆராய்ச்சி மணியை அங்கங்கே வீட்டு வாசலில் கட்டி வைத்திருப்பதை போல இருப்பதால் அரண்மனைகளை நோக்கி நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செல்போனுமே ஆராய்ச்சி மணி வேலை செய்கிறது என்பதை போல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அம்மா வைதேகி அவர்கள். அவர்களின் கருத்தை இந்த மன்றம் பதிவு செய்கிறது. அதே போலவே இந்த நன்மைகள் எல்லாம் உண்மையாகவே செயலாக்கம் பெறுகின்றனவா, இல்லை எங்கோ நடுவழியில் கையில் கொண்டு வருகிற ஐஸ் கட்டியை போல கரைந்து விடுகிறதா என்பதை நமக்கு அரங்கமொழியால் அவர்கள் இப்போது பேச வருகிறார். நீங்கள் விளக்கிக்கிறது வாருங்கள் அரங்கமொழியால். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி நேரடியாக என் உரையில் செல்கிறேன். தற்போது தோழி வைத்திய அவர்கள் கூறினார்கள், அதுவும் செய்தி ஊடகத்தில் பகிரப்பட்ட தகவல் கொண்டு அவரது விவாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது ஒரு விவசாயி தன் மகள்களை மாடுகளுக்கு பதிலாக பயன்படுத்தினார், அதை ஒரு ஊடகத்தில் பார்த்து பின்னர் மற்றவர்கள் உதவி செய்தார்கள் என்றார். அந்த விவசாயி அவ்வாறு செய்வதை சுற்றி இருந்த மக்கள் பார்த்து உடனே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டதா? வெறும் தகவல் தொழில்நுட்பங்கள் மட்டுமே அதை யாரோ ஒருவர் பார்த்து பின்னர் உதவக்கூடிய நிலையில் தான் இன்று மனநிலை மனிதர்களுடைய மனோபாவம் இருக்கிறதா? அந்த அளவுக்கு சுருங்கிவிட்டதா? அப்படி சுருங்கி விட்டது என்றால் அதற்கு தான் இந்த தகவல் தொழில்நுட்பம் காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் பேச வந்துள்ளோம். மற்றொருவர் தம் குழந்தைக்கு சரியாக சுடு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்று தனது சகோதரரிடம் கூறி அவர் ட்விட்டரில் அதை பதிவிட்டு பின்பு உதவிகள் வந்ததாக கூறியுள்ளார். ஆனால் அருகில் உள்ள ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் பதறி இயல்பாக மனிதர்கள் தானாக முன்வந்து செய்யக்கூடிய நிலையில், அவ்வாறு இல்லாமல் அவர்கள் ஏதோ ஒரு ஊடகத்தின் பின்னாலே செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை எவ்வாறு பெருமையாக கூற இயல்கிறது என்று தெரியவில்லை. உண்மையில் இப்பொழுதெல்லாம் உள்ளுணர்வு இல்லாமல் போகிவிட்டது. நமக்கு நினைவில் இருக்கும், நமது பாட்டிமார்கள் எல்லாம் சொல்வார்கள், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா இன்னைக்கு நல்லது நடக்கும், எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற உள்ளுணர்வை நம்ம வீட்டுல இருந்த முன்னோர்கள் நமக்கு பதிவு செய்வாங்க. அந்த உள்ளுணர்வு இல்லை. உள்ளுணர்வு இல்லாம போனா போகட்டும், குறைஞ்சபட்சம் பசி உணர்வு இல்லை. இப்ப பெரும்பாலான பிள்ளைகள் இப்ப போன் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆமா, லாக்டவுன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு நேரா போக முடியல. ஆனா அந்த கிளாஸை கவனிக்கும் பொழுதே நடுவுல வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதும் நடக்குது. கிளாஸ் தான் கவனிக்கிறாங்களான்னு கன்ஃபார்மா தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பசிக்குதா இல்லையா அவங்களுடைய பசிய உணர்ல, அவங்க மற்ற சிக்கலை உணர போறாங்க. இப்ப உண்மையிலேயே நம்ம அரசர் போல வாழ அடி போல வாழும் தகவல் தொழில்நுட்பத்தினால அப்படின்ற உண்மைய எல்லாரும் ஒண்ணும் நினைக்கிறேன். காலம் முடியறதுனால என்னுடைய விவாதத்தை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த விவாதத்தை வேறு ஒரு களத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அரங்கமொழியாலம்மா. நமக்கு உள்ளுணர்வு வேலை செய்யல, குழந்தைகளுக்கு பசி உணர்வே இல்லை. அதாவது நம்முடைய உண்மை அவங்க இன்னொரு கருத்தும் சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு மனித தன்மை அறிவிப்படுத்தி எங்கேயோ இருக்கிறவங்க வந்து உதவி பண்றாங்க.
ஒரு கிராமத்து சூழல்ல நம்ம வளரும் போது எங்க நான் ஒரு கேட்ட ஒரு சின்ன நிகழ்வு சொல்றேன். நீங்க எல்லாம் நகரத்துல இருக்கீங்க, உங்களெல்லாம் அடிப்பட்டா யாரா தூக்கறதுக்கு வருவாங்க? கிராமத்தை வந்து பாரு, முருங்கை மரத்துல இருந்து ஒருத்தன் விழுந்தான் அப்படின்னா மாம மச்சான்னு 100 பேர் ஓடி வருவான். என்னடா ஆச்சுன்னு ஒருத்தன் வந்து வண்டி எடுத்துனுவா, டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இன்னொருத்தன் இரு நான் விளக்கம் எடுத்து வர தடவி விடுறேன்னுவான். ஆக இந்த மாமன்மைக்கா உணர்வு நகரத்துல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால அருகி போய் மனிதத்தன்மையை உறவுகளுக்குள்ள இல்ல, மனிதத்தன்மையை அருகிப்படுத்து சுத்தி இருக்கிறவங்க எல்லா தீமைகளையும் கடந்து போவதுக்கு நமக்கு இன்னைக்கு வழிவகை செய்து இருக்கோ அப்படின்னு அரங்க மொழியாலம்மா ஒரு ஆதங்கத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நம் உறவு விட்டன என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு பசி உணர்வு இல்லை, பசங்க பசிக்குதுன்னு சொல்லாம டிவி பார்த்துட்டு இருக்கு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கு, இதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு உள்ளுணர்வு கூட வேலை செய்யாமல் போய்விட்டது என்கிற ஒரு சிறந்த குற்றச்சாட்டை மிக நுட்பமாக வைத்திருக்கிறார். நம்முடைய மென்டல் விஷயத்தை நம்மளுடைய உள் உணர்வுகளை நாம் ஃபாலோ பண்றதே இல்லை. நமக்கு உள்ள ஒரு சிக்னேச்சர் வரும், ஒரு சைன் வரும், அதை ஃபாலோ பண்றது இல்ல. அதை இவர்கள் தொடராத காரணத்தினால் அடிப்படையாக மனிதனுக்கு காட்டு வாழ்க்கையில் இருந்து குருவி கத்துகிறது என்றால் மழை வருகிறது என்று பொருள், இந்த பக்கம் வெளிச்சம் வருகிறது என்றால் நாளை இந்த மாதிரி இந்த வானிலை இருக்கும் என்று பொருள் என்று காலம் காலமாக நமக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களை கிரகித்து அவற்றின் மூலமாக தகவல் பெற்ற ஒரு சக்தியை நாம் இழந்து விட்டோம் என்கிற நுட்பமான ஒரு விஷயத்தை அரங்க மொழியாலம்மா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்லுவதற்காக ஷாலினி ஜெரால்ட் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கிறோம். ஷாலினி ஜெரால்ட் இணைப்புல இருக்கீங்களாமா? ஐயா வணக்கம், கேக்குதா? கேக்குதுமா, பேசுங்க. வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு பதில் சொல்லிட்டு என்னோட கருத்துக்களை சொல்ல, தகவல் தொழில்நுட்பத்தால பெருமை கொள்ற மாதிரி மனிதநேயம் தொடர்ந்தான் செய்திருக்காரு. உதவி செய்யறாங்க. இன்னொன்னு, எல்லாருமே பேசுறாங்க ஊடகம் ஊடகம் ஊடகம்னு. ஊடகம் மட்டுமே தகவல் தொழில்நுட்பம் அல்ல. கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், சாப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட், இ காமர்ஸ், இ கவர்னன்ஸ், டேட்டா நெட்வொர்க், கிரிப்டோகிராஃபி, இத்தனையும் சேர்ந்தது தான் டெலிமேட்டிக்ஸ், இத்தனையும் சேர்ந்தது தான் தகவல் தொழில்நுட்பம். இத்தனையும் இல்லாத துறையே இன்னைக்கு இல்லை. அதுலேயும் குறிப்பாக முதல் முதல்ல கல்வித்துறையில தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது போக்குவரத்து, மூணாவது இன்ஜினியரிங், நாலாவது மருத்துவம், ஐந்தாவது பாதுகாப்பு, ஆறாவது தான் தொலைக்காட்சி தொலைபேசி இது போன்ற துறைகள், ஏழாவது தான் டெலிகம்யூனிகேஷன்ல வருது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. என் பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ தூரத்துல இருக்கிறாங்க, கண்டிப்பா அவங்க ஆன்லைன் எஜுகேஷன் மூலியமா படிக்கணும்ன்றது நாங்க ஆசிரியர்களாக நாங்க எல்லாருமே விரும்புறோம். படிப்பு சாப்பாட்டுல இருந்து சாப்பாடு வரைக்கும், படிப்புல இருந்து சாப்பாடு வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் ஆயிடுச்சு. சமைக்க முடியாத நேரங்கள்ல ஸ்விக்கி சொமாட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற நகரவாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்தது கால தாமதம் நேர விரயம் ஆகாம தகவல் தொழில்நுட்பம் நமக்கு உதவி செய்யுது. எல்லாத்தையும் விட முக்கியமா சிசிடிவி எந்த குற்றமும் நிகழாம தடுக்குது. அப்படி ஒருவேளை குற்றம் நிகழ்ந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதை நம்ம கண்டிப்பா மறுக்க முடியாது. அடுத்தது தகவல் அணுகல் எளிதாகிறது. எங்க இருந்து உலகத்துல எந்த மூலையில இருந்து யாரோடையும் வெக சீக்கிரமா நம்மளால தகவல் தொழில்நுட்பத்துல நம்ம இணைய முடியுது, நமக்கான தீர்வுகளை கண்டடையறதுக்கு முடியுது. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். கடந்த 7 நாட்களா நான் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ் முல்லை பாப்பா. எனக்கு அந்த பாப்பாவை தனிமட்ட பொருள்ல தெரியாது. ஆனா நிறைய நிகழ்வுகள்ல அதுலயும் போன வாரத்துல கடலோரம் ஒரு வாங்கிய காட்டுன்னு ஒரு நிகழ்ச்சியில அந்த பொண்ணு 121 கவியர்களை ஒழுங்கினச்சு அந்த பிள்ளை செய்துட்டு இருந்துச்சு. அத்தனை பேருக்கும் அன்மியூட் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. இது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இதை வந்து அந்த பிள்ளை ரொம்ப அழகா செய்யுது. நேரம் காலம் கருதி கரெக்டா செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர்றது. அடுத்தது ஆன்லைன்ல சந்தைப்படுத்துதல் ரொம்ப எளிதா இருக்குது, மார்க்கெட்டிங் ஈஸியா இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது, உலகத்தையே சுருக்கி உள்ளங்கையில கொடுக்குது அந்த தகவல் தொழில்நுட்பம்ன்றது. இது ஒரு அறிவு நிறைந்த ஒரு அமேசான் கார்டு. நல்லதை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூலிகைகள் கிடைக்கும், தீயதை தேடி போனீங்கன்னா நீங்க தீய விஷ செடிகளை தான் கண்டுபிடிப்பீங்க. ஆக பயன்படுத்துற நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில இருக்கிறது கொல்லிக்கட்டையா இல்ல அது ஒரு நல்லதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் இந்த விவாதத்தை உண்மையாகவே எனக்கு இப்பதான் இது சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க இந்த களத்தை விரிவுபடுத்தி கொடுத்திருக்காங்க. இதனுடைய உண்மையான நான் எதிர்பார்த்த விஸ்தீரணத்தை ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப குறைவுன்றதுனால அவங்க வெறும் பெயர்களை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இ காமர்ஸ், இ கவர்னன்ஸ், இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வணிகம் சார்ந்து இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு உற்பத்தி உதவியாக இருக்கு, எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கிருந்தோ யார் யாரோ இருக்கிற இப்ப பிரான்ஸ்ல இருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் இன்னும் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் கவிஞர்களும் பேச்சாளர்களும் கருத்தாளர்களும் மருத்துவர்களும் டெலிமெடிசன் இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியமாக இருக்கு, ஒருங்கிணைப்பதற்கு மிக எளிதாக இருக்கிறது என்கிற ஒரு களத்தினுடைய விரிவு விஸ்தீரத்தன்மையை விரிவை தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நன்மைதானே. நீங்க இல்லைன்னா போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஒரு வழக்கறிஞனா இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப இரண்டு வாரங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ண முடிஞ்சது திருவண்ணாமலையில் உட்கார்ந்து கொண்டு என்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக எடுத்துரைக்க முடியும் என்றால் இது தொழில்நுட்பத்தினுடைய சாத்தியத்தின் வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம் தானே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதனுடைய பின்புலம் இது எல்லோருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறதா, இந்த நன்மை வெறும் நன்மையை மட்டுமே தருகிறதா என்பதை இல்லை என்று பேசுவதற்கு மறுத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக அன்பிற்கினிய நண்பர் வேல்முருகன் அவர்களை அரங்கத்தில் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கேக்குதா? கேக்குது. இதற்கு முன்னால் பேசின அரங்க மொழியாளர் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் இந்த ஊடகத்தினால் வரக்கூடிய பாதிப்பை சொல்லும்போது உள்ளுணர்வு பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. உள்ளுணர்வு மட்டுமல்ல, ஒரு பேராசிரியர் சொன்னதை சொல்றேன், குழந்தைகளுக்கு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம். படிக்கிற காலத்துல விளையாட்டும் நூலகமும் இரண்டையும் சரியா பயன்படுத்த வேண்டும். அதுதான் அவர்களுக்கான வளர்ச்சி. அவர் இன்றைக்கு தனியார் மய சூழலில் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களில் விளையாட்டுத் தலைவர் கிடையாது. அவர்கள் எதை விளையாடுகிறார்கள்னா கைபேசியிலும் கணினியிலும் உள்ள கம்ப்யூட்டர்லையும் உள்ள கேம்ஸை தான் விளையாடுறாங்க. அவர்களுக்கு அதிகமாக வேகமாக நகரக்கூடிய வேகமாக காட்சிகளை பார்க்கக்கூடிய இந்த கணினி கைபேசியும் தொலைக்காட்சி ஊடகங்களும் வந்த பிறகு படிக்கிற அந்த மனப்பக்குவம் குறைந்து விட்டது, வாசிப்பு குறைந்து விட்டது. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் சொல்லலாம் நூல்கள்லாம் இங்கே நிறைய கிடைக்குது, புத்தக கண்காட்சியெலாம் நிறைய நூல்கள் கிடைக்குதுன்னு, ஆனால் வாசிப்பு குறைந்து விட்டது, அது கவனிக்கத்தக்கது. அடுத்தது மனிதர்களோடு சக மனிதர்களோடு பழகுகின்ற நேரடியாக பழகுகின்ற அந்த பழக்கம் இருக்குல்ல, அது அடியோடு போயிடுச்சு. அடியோடு படிச்சு சொன்னது குறைஞ்சிடுச்சு, அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களோடு பழகுவதோ மனித மனங்களை படிப்பதோ அது வந்து சிரமமாக தான் இருக்கு. ஏன்னா கணினி இயந்திரமயத்துக்குள்ளேயே பூந்து பூந்து மனித மனங்களை நாம் பழகலை. ஏன்னா கூட்டு குடும்பம் சிதைந்ததே மனப்பக்குவமின்மைன்னு தான், பொருளாதாரமெல்லாம் அடுத்த கட்டம் தான். அதே போல அடுத்து அவர்கள் சொன்னது பேராசிரியர் சொன்னது, அடுத்தது மருத்துவர் சிவராமன் இருக்கார் இல்லைங்களா, அவர் சொன்ன கருத்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வந்த செய்தி, ஆசியாவின் பெருநகரங்களில் உணவுகளில் தீர்மானிக்கிறது நாங்கள் தான் என்று ஒரு நிறுவனம் போடுறது. அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் என்ன உணவை தீர்மானிக்க வேண்டும் என்பதை உங்கள் கைபேசியின் ஆப்புகள் செயலிகள் மூலமாக இங்கோ ஒருவன் இருந்து கொண்டு தீர்மானிக்கலாம். அடுத்தடுத்த விளம்பரங்களின் மூலமாக நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுருவான். இந்த பொருளை வாங்குகிற மனநிலையையும் வர்த்தகத்தில் பெரும் சூதாட்டங்களை நடத்துகிற நிலைமையையும் இந்த தகவல் ஊடக வளர்ச்சி தந்திருக்கிறது. அதேபோல் உணவு மட்டுமல்ல, அரசியலை தீர்மானிப்பதும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அரசியலில் இன்றைக்கு பெரும்பகலும் வணிகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம் அதாவது நாம் சுயமாக சிந்திச்சு அரசியலில் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ இருக்கிற மோடி அரசு தான். அவர் ஊடகத்துக்கு எவ்வளோ விளம்பரத்துக்கு செலவு செஞ்சாங்க, எத்தனை கோடிகளில் அவங்க விளம்பரம் செஞ்சாங்க, இன்னைக்கு மெஜாரிட்டியாக அவங்க வந்து நிற்கிறாங்க ஆளுகிறார்கள். அதேபோல் நாம் என்ன சிந்திக்க வேண்டும், நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியவில்லை. ஆளுகிற அரசு பயங்கரவாதிகள் அல்லது அரசுடைய அந்த தரப்பினர் தான் தீர்மானிக்கிறாங்க. நாம் ஒரு கருவியாக, நாம் ஒரு சிக்கலுக்குள்ளானவர்கள் மனிதர்களாகத்தான் இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கோம். அது குழந்தைகளிடம் பெரியவங்க வரைக்கும் இருக்கு. நன்றிங்க. மிக்க நன்றி. வேல்முருகன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது நம்முடைய தட்டில் என்ன இருக்க வேண்டும், நாம் எதை உண்ண வேண்டும், நமக்கு அழகு தருவது எது, அழகில்லாதது எது,
அரசியல் ஆளப்பவர்கள் யார், எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது இன்றைய ஊடகங்களாக அல்லது விளம்பரங்களாக இருப்பதனால் இதை நன்மை விளைவதை விட தீமைதான் விளைகிறது. யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார், யாரோ ஒருவர் தீர்மானிக்கிறார், பெரிய தொழில் நிறுவனங்கள் யாரோ ஒருவர் இல்லை, தொழில் நிறுவனங்கள் தான். இதை அவர் ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த ஒரு செய்தியோடும் ஒரு மருத்துவர் குறிப்பிட்ட செய்தியோடும் நமக்கு வழங்கி இருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் எல்லா விளம்பரங்களுக்கும் அது விளம்பரமாகத்தான் பார்க்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை, ஏன் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அவை விளம்பர இடைவேளைகள் தானே, அதை நாம் ஏன் சென்று வாங்க வேண்டும் என்கிற உந்துதல் நமக்கு ஏற்படுகிறது என்பதை, அது நன்மையா தீமையா என்கிற ஒரு விவாதம் அந்த புள்ளியில் வந்து சேர்கிறது. எனவே இது நன்மை தரக்கூடிய பக்கங்களிலும் இருக்கிறது என்பதை நிறுவுவதற்காக தங்க ரமேஷ்குமார் அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். எல்லோரும் சொன்ன கருத்துக்களை அரங்கம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. கண்டிப்பாக தீர்ப்புரையில் எல்லாவற்றையும் அலசுகிற வாய்ப்பை நமக்கு காலம் வழங்க வேண்டும். இப்போது தங்க ரமேஷ்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சட்ட வல்லுநர் ஐயா தொடங்கும் போதே வந்துட்டு என்னாச்சுன்னா, தகவல் தொழில்நுட்பம் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு சோதனை வச்சுட்டு தான் அப்புறமேட்டுக்கு மேல போயிட்டு தான் ஐயா பேசினாங்க. வாய்ப்புக்கு நன்றி. அதாவது இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்க இப்போ புதிய தகவல் தொழில்நுட்பத்துல நீங்க யோகாசனம் பண்ணணும், சமையல் குறிப்புகள், எஸ்எம்எஸ், அதாவது என்னென்ன பொருள் ப்ராடக்ட் வாங்குறோம் இந்த ஆஃபரை பார்த்து தான் எல்லாமே பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து வேல்முருகன் சொன்னாரு வாசிப்பு வந்து ரொம்ப இதா இருக்குன்னு. வாசிப்பெல்லாம் புக்கு படிச்சதெல்லாம் அந்த காலம் தோழர் வேல்முருகன் அவர்களே. இப்போ வந்துட்டு என்னன்னா எல்லாம் டிஜிட்டல்லே வருது. நான் கூட உங்களுக்கு அனுப்புறேன் நிறைய புக்கு டிஜிட்டல்ல இருக்கு. அடுத்து வந்துட்டு என்னன்னா ஒரு இப்போ வந்து இப்போ ஜூம் ஏற்கனவே பேசிட்டாங்க. அதாவது என்னோட அனுபவத்தையே நான் சொல்றேன். ஒரு 2012 ஒரு கம்பெனி மும்பைக்கு நான் இன்டர்வியூ போனோம். அது வந்து நீங்க நேரில் வர வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால ஸ்கைப் இன்டர்வியூ மூலம்தான் நாங்கள் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு ஃபைனல் இதுக்கு தான் நான் அட்டன் பண்ணேன். சரிங்களா? அதனால இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் வந்துட்டு வீரப்பனை வந்துட்டு 22 போட்டோவை, பழைய போட்டோவை காமிச்சு என்ன சொன்னாங்கன்னா, குருதான் வீரப்பன் அப்படின்னாங்க. யாருக்குமே அடையாளம் தெரியல. புதிய தகவல் தொழில்நுட்ப வசதிய பயன்படுத்தி தான் அண்ணன் நக்கிரன் கோபால் டீம்ல இருந்துட்டு அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, புதிய இதை அவரோட வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து பேட்டியெல்லாம் இது பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு என்னன்னா, இப்ப வந்து இதுல நடத்துனாங்க சென்னையில வெள்ளத்துல, அதே ஜல்லிக்கட்டுல வந்துட்டு பழைய தொழில்நுட்பம் எதுவுமே பயன்படுத்தல. புதிய இதுல இந்த வாட்ஸ்அப்லயும் மெசஞ்சர்லயும் எல்லாம் வர வச்சுட்டு தான் அவங்க கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்துட்டு பயன்படுத்தி வெற்றி கண்டாங்க. அடுத்து வந்துட்டு என்னன்னாங்க ஐயா, ஒரு கருத்து, அது டைம் இருக்கான்னு தெரியல. அதாவது வந்துட்டு போஸ்ட்மேன் எல்லாம் அந்த காலத்துல ஆதிக்க ஜாதியினர், அதாவது குறிப்பிட்ட ஒரு இதுதான், அந்த பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டுங்கிற அந்த தெருவுக்கே அவங்க போக மாட்டாங்க அங்க வெளியில வச்சுட்டு தான் வருவாங்க. அப்ப வந்துட்டு மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் பெரியார் பிறந்த நாள்ல பகிர்ந்துகிட்டதை நான் சொல்றேன். அப்ப இருந்ததுனால அப்ப வந்துட்டு அவர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா பதவி ஏற்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு, செருப்பு போடக்கூடாதுன்னா, தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னா, அந்த சமூகத்திலேருந்து நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் மத்திய அமைச்சரா பொறுப்பே ஏற்கிறேன்னா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துல வந்துட்டு புதிய தகவல் தொழில்நுட்பத்துக்கே அமைச்சரா இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசினாரு. சோ தகவல் தொழில்நுட்பம் ஒரு இப்ப வந்து நல்லதுதான் செய்யுது, அதான் செய்யுது. அடுத்து வந்துட்டு என்னதுன்னா, இப்போ இன்னும் நிறைய இருக்குது, டைம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு 20 முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த கிராமத்துல வந்துட்டு ஊர் சைட்ல வந்துட்டு ஒரு செல்வேந்தர்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுலதான் தொலைபேசி இருக்கும். அந்த தொலைபேசியை பயன்படுத்திக்கிட்டு இருந்த நாம இப்போ ஒரு வீட்டுக்கு 5-6 செல்போன் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்றது மாதிரி இப்போ வந்து ஸ்மார்ட் போன் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எனவே தகவல் தொழில்நுட்பம் இப்ப வந்து நல்லதுதான் பண்ணுது. இப்ப நாங்க கூட வந்துட்டு இப்ப இந்த ஜூம்ல பேசுறோம், அங்க உள்ளூர்ல இருந்தா பேசியிருக்க முடியுமா என்னன்னு தெரியல. இதுவும் தகவல் தொழில்நுட்பம் பண்ண நல்லதுனால தானே நம்ம பேசுறோம். சரிங்களா? எனவே ஐயா சட்ட வல்லுநர் அவர்கள் சிறப்பான தீர்ப்பை வழங்குவார் என்று கருதுகிறேன். ஏன்னா உங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒரு தேர்வு வச்சிருக்கு, அதுல பாஸ் ஆகிதான் நீங்க மேல போயிருக்கீங்க ஐயா. நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு.
தங்க ரமேஷ்குமார் அவர்களுக்கு இரண்டு வகையில் நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். கடிகாரத்தினுடைய முற்கள் பூஜ்ஜியம் 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 என்று வந்து நிற்கிற பொழுது பேச்சை அழகாக நிறுத்தினார். நான் இதுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஜி பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு பேராசிரியர் நான் படிக்கிற பொழுது சொல்வார், நல்ல பேச்சாளன் என்பவன் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் பேசி முடிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல நாட்டியக்காரனுக்கு ஆடல் தளம் எவ்வளவோ அவ்வளவுதான் ஆட முடியும். நம்ம என்ன சிறந்த ஆட்டக்காரன் ஆடல் களத்தை தாண்டி மேடையை தாண்டி ஆட முடியுமா? முடியாது. அப்படி ஆடல் களத்திற்குள் மிக அழகாக தன்னுடைய பேச்சை ரத்தின சுருக்கமாக முடித்தார். ஒரு பாரதத்துக்கு ஏன் தோல் மேலையும் போட்டார், நீங்களும் அதை தாண்டிதானே வந்திருக்கீங்க, உங்களுக்கே பயன்படுது, உங்களுக்கு எனக்கு பயன்படும் போது அது போய் பயனில்லைன்னு சொல்லிட முடியுமா என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் பயன்படுவது எளிய மக்கள், நீங்கள் ஒரு ரெண்டு விஷயம் பண்ணீங்க, இது சாமானியர்களுக்கு இது பயன்பட்டிருக்கிறது. ஆ ராசா அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு சொன்னீர்கள், யா எங்கு தீட்டு இருந்ததோ, எங்கு தீண்டாமை இருந்ததோ, எங்கு சமூக விலகல் இருந்ததோ, அங்கெல்லாம் இந்த தொழில்நுட்பம் போய் அதை விளக்கி இருக்கிறது. இது எல்லோருக்கும் பொதுவான தொழில்நுட்பமாக இருக்கிறது என்கிற மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவை ஐயா தங்க ரமேஷ்குமார் அவர்கள் செய்திருக்கிறார். இந்த இது இது இதனுடைய தீர்ப்புறையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் என்பதை உறுதியாக சொல்லி, அடுத்ததாக இல்லை என்ன இருந்தாலும் இதில் இருக்கிற தீமையின் பக்கங்களை நம்மால் விளக்க முடியவில்லை, இதோ ஆர் சம்பத்குமார் ஐயா அவர்கள் நம் அரங்கத்தில் அவருடைய கருத்துக்களோடு வருகிறார். இச்சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மற்றும் நமக்கெல்லாம் தினந்தோறும் செடிகளுக்கு தமிழ் விருந்து படைத்து வரும் தமிழ்வாணன் அவர்களுக்கும் விவாதகளத்தின் தலைவர் ஆகா ராசாம் ராஜராமன் அவர்களுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிதை மழை பொய்யலாம் என்றே நினைத்தேன், ஆனால் இயற்கை அன்னை வழங்கும் மழை நீரையே சேமிக்க மறுத்த நாம் இந்த சிறிய சிறியோனின் கவிதை மழையை சேமிக்க போகிறார்கள் என்பதால் உரைநடையிலேயே எடுத்துரைக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ஐந்து வருடத்துக்கு நல்ல நெருங்கிய நண்பருடைய அவருடைய நெருங்கிய தோழி ஒருவர் நல்ல ஒரு பெரிய அலுவ மருத்துவமனையில் வேலை புரித்து வந்தார். உயர் அதிகாரியாக கேஷியராக வேலை செய்து வந்தார். அவர் ஒரு வருடமாக தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதோ அந்த வளர்ச்சியின் மூலமாக பேஸ்புக்கில் அவருடைய நட்பு ஒரு வருடமாக வளர்ந்து அது காதலாக வளர்ந்து திருமணம் என்று செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறார். பழகியவர் மருத்துவர், அமெரிக்காவில் இருந்து இருப்பதாக கூறியிருக்கிறார். அவருடைய இந்த பழக்கத்தின் மூலம் அவர் இழந்த தொகை 42 லட்சம். அவருடைய 15 வருடமாக அவருடைய சேமிப்பு வைத்திருந்த அத்தனை தொகையும் இழந்தார். எவ்வளவு தூரம் அவரால் கடன் வாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் கடன் வாங்கி மொத்தத்தையும் இழந்து அவர் வாழ்க்கையில் நிற்கதியாக நிற்க வேண்டியவருடைய சூழல் இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் வந்தது என்பதை கூறிக்கொண்டு, தொலைதூரத்தில் உள்ள கிராமவாசிகள் இன்றைய சூழ்நிலையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்தே இல்லாத ஒரு ஊரில் இருப்பவர்கள் கூட நாம் நினைத்தோம் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று. ஆனால் இன்றைய கொரோனா சூழ்நிலையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவிடுகிறேன். தீக்கட்டையை வீட்டில் வைத்துவிட்டு நீங்கள் செல்ல முடியுமா? ஒரு சகோதரி கூறினார், தீக்கட்டையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று. தீக்கட்டையை வீட்டில் வைத்து விட்டு சிறுவர்கள் இருக்கும் வீட்டில் வைத்துவிட்டு சென்றால் எப்படி எவ்வளவு ஒரு ஆபத்தோ அதுதான் இன்றைய வளர்ச்சி என்பதை கூறிக்கொண்டு, எனவே இதன் மூலம் இவரின் வாழ்க்கை மட்டும் அந்த பெண்மணியின் வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாக ஆகவில்லை, இவரை போன்று ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கை தகவல் தொழில்நுட்பத்தால் தரை மட்டமாக்கப்பட்டது என்பதை நிதர்சன உண்மை. ஒருவேளை சோட்டிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்பத்குமார் ஐயா அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு அவருடைய வாழ்வில் நடந்த மிக சோகமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். இது எல்லோருடைய அனுபவத்திலும் ஏதேனும் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் பதிவிட்டது மிக அநேகமாக எல்லா செய்தித்தாள்களிலும் நாம் வெவ்வேறு வடிவங்களிலே பார்க்கிறோம். நம்பிக்கை மோசடி என்பது அங்கங்குமாக எங்கும் நிறைந்து பரவி விரவி கிடக்கிறது. அந்த நம்பிக்கை மோசடி, இப்ப நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறோம், ஒரு பேங்கோடைய ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறோம், நம்முடைய பணம் நமக்கே தெரியாமல் திருடப்படுகிறது.
கனவு சொல்லை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். கடைசியில் பார்த்தால் படித்தவர்கள் பணம் கூட திருடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை மோசடிகள் நிறைந்திருக்கிற இந்த சூழலில்தான் நாம் எல்லாவற்றையும் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் எல்லா வகையும் தொழில்நுட்பம் சார்ந்து நம்மை ஒப்படைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது காலத்தின் வளர்ச்சி, ஆகவே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. இதில் நன்மைகளை தேடி பயணம் செய்ய வேண்டும், நன்மைகள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுவதற்காக பிரியதர்ஷினி அவர்களை நன்மை நிறைந்த என் தாய்மொழி தமிழை வணங்கி இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த லாக்டவுன்ல நாம கலந்துரையாட உதவி செய்வதே இந்த ஜூம் செயலி தான். இதுவும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி தான காரணம். அது மட்டும் இல்லாம தகவல் பரிமாற ஏகப்பட்ட செயலிகள், வாட்ஸ்அப், பேஸ்புக், டெலிகிராம், வீடியோ கால் பாத்தீங்கன்னா கூகுள் மீட், ஜூம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். பள்ளிக்கூடங்கள் இல்லாத இந்த காலத்துல மாணவர்கள் கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக ஜூம்ல ஆன்லைன் கிளாஸும் நடந்துகிட்டு இருக்கு. நாம தனித்தனியா இருந்தாலும் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நம்மள ஒற்றுமையா வச்சிருக்கு. நூலகங்கள்ல இ லைப்ரரி இருக்கு. இன்னும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 2019 தரவின் படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 136 கோடி. அதை விடவும் அதிகமா இருக்கலாம், ஆனா அதை ஆட்சி செய்ய 5000 பேர் தான் இருக்காங்க. இது சாத்தியமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சினால மட்டும்தாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அது எங்க வாங்கணும் எங்க கிடைக்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதோட விலை, அது இன்னும் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்ற எல்லா தகவல்களையும் ஒரே ஒரு செயலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா இப்ப கொரோனா டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப போர்த்திஸ்ல வீட்டுல இருந்தே எல்லாரும் வந்து புடவை வாங்கலாம், நீங்க கேக்குற டிசைன் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம வாங்கினாலும் கூகுள் பே, போன் பே, அதுலயே நம்ம பே பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுல இருந்தபடியே கரண்ட் பில் கட்டிக்கலாம், வாட்டர் பில்லு எல்லாமே கட்டிக்கலாம். 2K kids எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப நம்பிதான் கல்யாணமே பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது, அதுவும் ஒரு விஷயம். இதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, மனிதர்களால கணிக்க முடியாத ஜாதகத்தை கணிக்கக்கூடிய ஜாதகத்தை கூகுள் வந்து கணிச்சு சொல்லுது. இதுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்தினாங்க கூகுளுக்கு. அது மட்டும் இல்லாம பூமியில இருந்து 1000-2000 kilometers அப்பால் இருக்க வானிலை மாற்றத்தை கூட நம்ம கம்ப்யூட்டர்ல இங்க இருந்தே சிமுலேட் பண்ணலாம். அதை வச்சு நம்மளோட ராக்கெட் டிசைன் வந்து கரெக்டா இருக்கா, அதுல இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணது கரெக்டா இருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம இருந்த இடத்துலயே பாத்துக்கலாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம வர்ச்சுவல் ரியாலிட்டி, மெய்நிகர் உண்மை அப்படின்னு சொல்றாங்க, ஏஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, நம்மளால பார்க்க முடியாத போக முடியாத எல்லா இடத்தையும் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலமா நம்மளால பார்க்க முடியும், போக முடியும். இதுவே உண்மையிலே ஒரு பெரிய சாதனை இல்லையா. அது மட்டும் இல்லாம இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா டைம் மிஷினே வந்துடும், நம்மளால டைம் டிராவல் கூட பண்ண முடியறதுக்கான சாத்தியமும் இருக்கு. தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்றது ரோஜா செடி மாதிரி, ரோஜாவா பார்த்தோம்னா கண்டிப்பா நன்மை, முள்ள தொட்டா குத்ததா செய்யும். அதனால முள்ள தொடாம அதுல இருக்க நன்மைகள், நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளை பார்த்தா கண்டிப்பா வந்து இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்து அதிக நன்மையே தருது அப்படின்றத சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு செயலிகளுடைய பட்டியலே அவங்க போட்டாங்க நம்முடைய பிரியதர்ஷினி அவர்கள். நீங்க கூகுள் பேல பணம் பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய அடுத்த தலைமுறை வந்து டைம் டிராவல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆனால் இவை யாவும் யாருக்கு பயன்படுகிறது? அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய நிறுவனம் வந்து விளம்பரத்துல எங்களுடைய ஆடைகளை நீங்க வந்து வீடியோலயே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு, எல்லாம் சரி. ஆனால் இந்த வணிகம் யாருக்கு பயன்படுகிறது? எளிய மக்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு, பாமரர்களுக்கு, ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு இது பயன்படுகிறதா என்கிற கேள்வியோடு நம்மை அணுக வருகிறார் மரகதம் அவர்கள். வாருங்கள், நன்மையை விட இதில் தீமை அதிகமாக இருக்கிறதா என்கிற விவாதத்தை அவர்தான் நமக்கு முன்னெடுக்க வேண்டும். மு மரகதம் ஸ்ரீ அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் அம்மா, பிரியதர்ஷனுடைய கருத்துக்கள் மிக வலிமையான கருத்துக்கள். இன்றைய தேதிக்கு 2K kids அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, இந்த அரங்கத்தையும் பதிவு பண்ணிருக்கு. நாளைய தலைமுறைக்கு இதுதான், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தான், இதை பயன்படுத்திக்கீங்க என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் ரோஜாக்களை பார்க்கிறோம், முக்களும் அங்கங்கே இடறுகிறது என்பதை பதிவு செய்வதற்காக மு மரகதம் சரி அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். இணையத்தில் அனைந்திருக்கும்
அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் சீர் இளமையுடன் சீறு நடை போடும் தமிழுக்கு வணக்கம். ஐயா வந்து மனிதா, ஓ மனிதா விழித்துக்கொள் முதலில். மனிதனின் வினாடி கொள்முதல் தகவல் தொழில்நுட்பம் என்பது தன்னிலை மறந்து தொடர்ந்து மூழ்குவதற்கு அல்ல, உன் தவறான செயல்களில் உன் உறவுகளின் சிதறிடும் சின்ன பின்னமாக கட்டுப்பாட்டுடன் வேண்டியதை மட்டும் கடமையாக செய்வதற்காக மட்டும் எதிர்காலம் என்றும் உன்னை எதிர்கொண்டு போற்றும். ஒரு தனி மனித பலவீனத்தைத்தான் இன்றைய வலைதளங்கள் வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய அவலத்தையும் சமூக வலைதளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கைபேசிக்கான மின்காந்த அலைகள் மனித உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றது என்ற தகவலும் வெளிவருகிறது. இதன் முன்னோட்டமாக சிட்டுக்குருவிகள் உட்பட சில உயிரினங்கள் பெரிதாக தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. நடுநிலைமை என்பது அறவே அற்று போய்விட்டது. சார்புத்தன்மை செய்திகள் உருவாக்கப்படுகின்றன. இணையத்தில் சேட்டிங் 60% பாலியல் தொடர்பான விவாதங்களே நடைபெறுகின்றன. ப்ளூவேல் என்ற விளையாட்டில் இளைஞர்கள் சீரழித்தது. இணைய குற்றங்கள் சைபர் கிரைம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காட்சி ஊடகங்கள் குழந்தைகளை நுகர்வோர்களாக மாற்றிவிட்டன. தரமற்ற பொருட்களுக்கு விளம்பரங்கள் பெருகிவிட்டன. விளம்பரம் மற்றும் வியாபார நோக்கமானது அறம், நேர்மை, துணிவு போன்ற தனி மனித உயர் குணங்களை துளுத்தி எரிந்து வருகிறது. பேட் நியூஸ் எனப்படும் விளம்பரத்தையே செய்தியாக போடும் செயல் ஒரு புதிய சீரழிவு ஊடகத்துறையை ஆட்கொள்ள துவங்கியிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைவருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றதினால் உலகமே தகவல் தொழில்நுட்பத்திலேயே இருக்கிறார்கள். இன்றைய தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி தேவைக்கான பயன்பாடுகளை கடந்து இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்திவிட்டது. குடும்பங்களுக்குள்ளான பேச்சுகள் குறைந்து அலைபேசியில் வாழும் நிலைக்கு வந்து விட்டார்கள். மனித குலத்திற்கு வேகமாக தகவல்கள் பரிமாற்றத்தினால் உருவம் பார்த்து பேசும் வசதியை மூன்றாம் அலைவரிசை கொடுத்தது. ஆனால் அடுத்து வரப்போகும் அலைவரிசை ஆலையே நேரில் நிறுத்தினாலும் நிறுத்தும். ஆனால் அது நிச்சயம் உயிரினங்களின் அழிவிற்கு ஆர்வமாக அமையும். அடுத்தது, இணையத்தை பயன்படுத்தும் பாட்டினை நம்ம பயன்படுத்துவதில் உலகிலேயே இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்தியா வல்லரசு நாடாக வளர்வது இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் கையில்தான் உள்ளது என்றார். ஆனால் இப்பிருக்கும் மாணவர்களின் கையில் அலைபேசியும் வலைதளமும் அவர்களின் வாழ்க்கையை அன்றாட தேவைகளில் ஒன்றாகிவிட்டது. கை கால்கள் போல் நம் உடல்களில் ஒரு அங்கமாக போலவே மாறிவிட்டது. அலைபேசி தகவல்கள் தொடர்புகள் அனைவரையும் கட்டி போடுகின்றது. இதில் தகவல் தொடர்புகள் தொழில்நுட்பங்கள் வசதிகளுக்காக நாம் தொலைந்து உள்ளவையும் தொலைக்க போகின்றவையும் ஏராளமாகவே இருக்கின்றன. நன்றி. அம்மா அவர்கள் தன்னுடைய இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பட்டியலிட்டிருக்கிறார். அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் நம் நெஞ்சை ஒழுக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பாகவே இருந்தது. ப்ளூ வேல் என்கிற ஒரு விளையாட்டு உயிரை கொள்ளுமா? பாண்டியும் கபடியும் நாம் தொலைத்துவிட்டு இன்று வெறும் எல்லோ பப்ஜி என்று எல்லாவற்றையுமே நம்முடைய செல்போனில் விளையாடி மகிழ்கிற இந்த குழந்தைகளிடமிருந்து குழந்தை தன்மையும் பிரித்தெடுக்கப்பட்டது. அவர்களுடைய செல்களிலே நாம் நஞ்சை தான் பாய்ச்சி இருக்கிறோம். எனவே நடுவு நிலைமை இல்லை. தனி மனித பலவீனத்தை வியாபாரமாக்கிக் கொள்ளுகிற வணிகம்தான் எங்கும் நிறை பரபிரமமாக இருக்கிறது என்று விளையாட்டில் பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு என்று எல்லா இடங்களிலும் எது நடக்கிறது என்றால், நீங்கள் ஏமாந்தால் உங்களை ஏமாற்றுவதற்கு 1 கோடி மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலைமைதான் இன்று வலைதளத்திலும் செல்போன்களிலும் இருக்கிறது என்பதை மிக ஆதங்கத்தோடு பதிவு செய்திருக்கிறார். ஒரு தாயின் குரலாக இந்த அரங்கம் அதை பதிவு செய்து கொள்கிறது. அடுத்ததாக நிறை நன்மை அளிக்கிறது என்கிற கருத்து கூற்றின் ஒரு அந்த தளத்தின் நிறைவு பேச்சாளராக தே பானுரேகா அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். பானுரேகா அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை பேசணும். அனைவருக்கும் வணக்கம். நீக்கமல நெருங்கிருக்கும் இறைவனுக்கும், தமிழ் ஈழன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நீதி அரசர் நெறியாளர் ராஜராமன் அவர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். தகவல் என்று பார்க்கும் பொழுது தூது என்பது முதலில் தோன்றியது. தலைவர் அதிலே 2 வகை இருக்கு, அகத்தூது இருக்கு, புறத்தூது இருக்கு. அகத்தூதுல வந்து தலைவன் தலைமை பற்றியான பிரிவு செய்திகளுக்காக தூது அனுப்பு செய்தி குறிப்பது தகவலாக கொள்ளலாம். அடுத்தது அரசர்களுக்குரிய
அவர்களுக்குரிய பிரிவுக்கு பகைக்கு நேரம் போர்களுக்கான ஒரு தகவல் அனுப்பும் ஒரு முறையையும் நாம் தூர்த்தி என்று கொள்ளலாம். அது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்ததாக தகவலுடைய வளர்ச்சி நிலைகளை நான் ஆர்வத்தில் கருதி எடுத்துக்கொள்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது பார்க்கும் பொழுது கொரோனா காலத்தில் நாம் அனைவரும் வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறார்கள். ஒரே ஒரு மாதம் குழந்தைகளோ அல்லது நாம் வேலைக்கு செல்லாமலோ படிக்காமலோ இருந்தால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? எந்த பயன்பாடுகளும் கருதாமல் தெரியாமல் இருந்திருக்கும். பழக்கத்தில் இருந்தால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒன்று அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆற்றுவை கிணறுல வந்து குழந்தைகளோ மாடுகளோ அந்த மாதிரி இருக்கிறது. அதன் அதற்காக முதல் அவசர நிலைக்கு தேவைப்படுவது வந்து தகவல் தொழில்நுட்பங்கள் தான் முதலில் தேவைப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களுக்கு வந்து கணினி படிப்பு பார்த்தீங்கன்னு அது எல்லார் வீட்லயுமே அரசாங்கம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் இல்லாத பட்சத்துல நாம வாங்கி பயன்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அவசர மருத்துவமனை அது அந்த ஆம்புலன்ஸ் அப்படி 108 தேவைப்படுது. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு கொரோனாவோ இருக்குது பிரசவ நிலை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அவசர ஆம்புலன்ஸ் தேவைப்படுகிறது. இதுக்கும் தகவல் தொழில்நுட்பம் முகம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக ஓட்டு உரிமை நிலையை சொல்லலாம். அவை எல்லாமே வந்து கணினி மூலமாக வந்துவிட்டது. அடுத்தது இந்திய அரசாங்கத்தினுடைய அன்றாட நிகழ்வுகள் சட்டசபையில் நிகழக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற மாநில மையங்களிலும் மத்திய மையங்களிலும் நிகழக்கூடிய தகவல்களை நாம் அன்றாடம் அவ்வப்போது தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நீதித்துறையிலும் பார்க்கும்பொழுது அல்லது காவல்துறையிலும் பார்க்கும்பொழுது எவ்வித பிரச்சனைகளும் அல்லது குற்றவாளிகளுக்கு எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படுகின்ற நிலையினை தகவல் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பொய் சொல்லாமல் உண்மையான நிகழ்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்ள தகவல் தொழில்நுட்பங்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றது. அடுத்தது நாம் இப்பொழுது கூடியிருக்கும் அனைவருக்குமே தகவல் மூலமாகவே இணைந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தகவல் தொழில்நுட்பம் உண்மையாகவே பல்வேறு தளங்களிலே நன்மை கொடுக்கிறது என்பதை பல்வேறு விஷயங்களை வைத்து நமக்கு விளக்கியிருந்தார் பானுரேகா அம்மா அவர்கள். அவருடைய கருத்துக்களை இந்த மன்றம் பதிவு செய்கிறது. கண்டிப்பாக தீர்ப்புரையில் அவற்றையும் கருத்தில் கொண்டு தீர்ப்புரை வழங்கப்பெறும். நிறைவு பேச்சாளராக பா தேவகி அம்மா அவர்கள். இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இறுதி குற்றம் சொல்லுகிறேன், இது தீமைதான் விளைவிக்கிறது என்கிற கருத்தை பேச வருகிறார். தேவகி அம்மா அவர்களை அரங்கத்திற்கு அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழியல் ஐயாவின் குழுவில் இணைவதற்கு என்னை ஊக்குவித்து ஆவண செய்த முனைவர் பூ சேகர் அவர்களுக்கு இந்நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நன்மை தருகின்றதா தீமை தருகின்றதா என்பதே தலைப்பு. வளர்ச்சி என்று எண்ணும் போது அவசியம் என்னுடைய கருத்து வந்து தீமை தருகின்றது என்பதாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இது மருத்துவ உலகில் மிக பெரிய அளவில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்ம வளர்ச்சி குறித்து பேசியவர்கள் கூறினார்கள், நாம வந்து பல்புல இருந்து இன்னைக்கு நம்ம உணவு தயாரிக்கும் வரை அனைத்திலுமே நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த பிரைட்னஸ் கொடுக்கிற இந்த பல்புகள் இது எல்லாமே கண்களை பாதிக்கின்றது. இது பல்பு ஒரு ரூமுக்கு இருக்கிற பல்பே வந்து அவ்வளவு தூரம் கண்களை பாதிக்கும் போது குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், வயதானவர்கள் முதல் இந்த செல்போனை கண்ணு கிட்டையே வச்சுட்டு தினமும் வந்து அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா அவர்களுடைய கண்கள் பாதிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு அந்த கலர் பிளைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு அவர்கள் ஆளாகின்றார்கள். இது ஒன்று. இன்னொன்று காதுகளும் அவர்களுக்கு பாதிக்கப்படுகின்றது. சுமாராக 20 to 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் நம்மளோட காது வந்து கேட்கும். அவ்வளவு சத்தம் வந்து நம்ம காதுகள் கேட்கக்கூடிய திறன் இருக்கு. இதற்கு குறைவாகவும் அவர்களால் கேட்க முடியாது. இதுக்கு அதிகமான சவுண்ட்ஸையும் அவங்களால கேட்க முடியாது. ஆனா நம்ம வந்து போனை கையில வச்சுட்டு அது எவ்வளவு தூரம் அதனுடைய அலைவரிசை நமக்கு எவ்வளவு சத்தம் ஏற்படுத்துது நமக்கே தெரியாது. இந்த 20,000 ஹர்ட்ஸுக்கு அதிகமான சத்தமும் நம்ம காதுகள் கேட்கிறது. ஆனா அது நம்ம காதுகளுக்கு கேட்கும் திறன் இல்லாததால் நம்ம அதை அறியாமல் இருக்கின்றோம். சோ இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம கைகளை நீட்டும் தூரம் அளவிற்கு இருந்துதான் ஒருவர் நம்மளுடன் பேச வேண்டும். நம்ம கையை நீட்டணும்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கை நீட்டுறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் ஒருத்தர் நின்று நம்ம கிட்ட பேசணும். அந்த ஒளியை தான் நம்ம காது கேட்கணும்.
அது அப்படி கேட்கக்கூடிய திறன் மட்டுமே நம்மளுடைய காதுகளுக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு காதுக்கு உள்ள இயர்போன் வச்சு நம்ம கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நம்ம கேட்கிற விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற போதே நம்ம நம்மளுடைய பிசிக்கலாவும் நம்ம அதுல அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம். இதுவும் ஒண்ணு. இன்னொன்னு, போனை வந்து நம்ம கையில வச்சிட்டு இருக்கோம், ஹார்ட் கிட்ட வச்சிட்டு இருக்கோம், உடலோட ஒட்டி இருக்கிறோம். இது நம்மளுடைய நம்மளுடைய உடம்பினுடைய இன்னொரு உறுப்பு கிடையாது. இது ஒரு எக்ஸ்டர்னல், மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு பேஸ்மேக்கர் மாதிரி செயல்படுது. பேஸ்மேக்கர் எதற்காக செயல்படணும்? இதய துடிப்பை சீராக்குவதற்கு. ஆனால் இது நம்மளுடைய இதய துடிப்பை பால்படுத்துவதற்காகவே இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது போல குழந்தைகளும் இப்பொழுது. நன்றி, மீண்டும் தொடர்வேன். சுபா, எல்லா பேச்சாளர்களுமே பேசிட்டாங்க, நம்ம நிறைவு கருத்துக்கு போலாமா? தேவகி அம்மா சொன்னாங்க, இது ஒரு நம்ம உடலுடைய உறுப்பாகவே மாறிவிட்டது போல இருக்கிறது. நம்ம கண்களை பாழ்படுத்துகிறது, காதுகளை பாழ்படுத்துகிறது. அப்ப புலன்கள் வழியே போய் அது மனதையும் பாழ்படுத்துவதற்கு மிக எளிதாக மாறி விடுகிறது என்ற கருத்தையும் அவங்க நிறைவு கருத்தா சொல்லியிருக்காங்க. இந்த அரங்கம் எல்லோருடைய கருத்தையும் இப்போது உள்வாங்கி வைத்திருக்கிறது. எனக்கு இன்னும் தீர்ப்புக்கு எவ்வளவு காலம் இருக்கு? நம்ம நேரத்தை நெருங்கிட்டமா, எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? நான் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மை அளிக்கிறதா தீமை அளிக்கிறதா? இந்த அரங்கத்துல பேசினவங்களுடைய விவாத பொருளை அங்கேயும் அங்கேயுமா வச்சு நம்ம பாக்குறோம். நம்பகத்தன்மை குறைந்து குறைய செய்து இருக்கிறது. மிக எளிதா ஒருத்தர் நம்மளை இன்னைக்கு ஏமாத்த முடியும். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க சார், வாட்ஸ்அப்ல பாருங்க, உங்க திருவண்ணாமலை வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு இன்னைக்கு எடுத்த ஒரு புகைப்படத்தையே ஒயிட்டா மாத்தி எனக்கு ஒரு வழக்கறிஞர் நண்பர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாரு. நிகழ்வே நடக்கலையே. அப்ப என்ன ஆயிடுது? எளிதாக மக்கள் எந்த வகையான குறிப்பும் இல்லாமல் இது எப்போது நடந்தது, யாரால் நிகழ்த்தப்பட்டது என்கிற வரலாற்று குறிப்பை நீர்த்து போக செய்து என்ன செய்திருக்கிறது என்றால், இப்போது நாம் பார்க்கிற செய்திகள் தி ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கிறதா என்கிற ஒரு விவாதம் இருக்கிறது. நீங்க முன்னெல்லாம் ஒரு தொல்காப்பிய உரையில ஒரு குற்றம், ஒரு ஒரு நம்மளுக்கு தொல்காப்பிய உரையில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த உரையாசிரியர் யாருன்றதுக்கு ஒரு நூலகத்துக்கு போய் ஒரு புத்தகம் தேடுவோம் இல்லையா? நம்ம ஒரு நாம் யார் தெரிந்தவர் இருக்கோ புத்தகத்தை ரெஃபர் பண்ணி கேட்போம், அதை நம்ம நோட்ஸ்ல எழுதுவோம், என்னன்னு இந்த புத்தகத்தில் இந்த இந்த பக்கத்தில் இந்த செய்தி இருந்தது என்று. ஆனா அப்ப நம்பகத்தன்மை, உரையாசிரியர் யாருன்னு பாக்குறோம், ஆசிரியர் யாருன்னு பாக்குறோம், அவர் எத்தனை புத்தகம் எழுதியிருப்பாருன்ற கவனம் இருக்கும், அவர் காலம் காலமாக அவர் பேராசிரியராக அவர் அவரை நிறைய பேர் கோட் பண்ணதுக்கான சாட்சி நம்ம கிட்ட இருக்கும். அப்ப இது நம்பகமான செய்திதான், இவர் சொன்னால் இது உண்மையானதாக இருக்கும் என்பதை எடுத்து கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த நம்பகத்தன்மை இன்னைக்கு வருகிற பேஸ்புக் செய்திகளும் நம்பக என்ன, பேஸ்புக் யூனிவர்சிட்டியில பாத்தியான்னு கேட்கிறேன், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சியா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாவற்றையுமே யார் வேண்டுமானாலும் ஒரு போலியான உண்மையற்ற செய்தியை பரப்பிவிட முடியும் என்கிற ஒரு தளத்தை இந்த தகவல் தொழில்நுட்பம் அமைத்து கொடுத்திருக்கிறதா என்கிற ஒரு ஐயம் நமக்குள் வருகிறது. நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதை தான் இன்று வணிக நிறுவனங்கள் முழு மூச்சாக செயலாற்றி கொண்டிருக்கின்றன. நீங்க ஒண்ணு இல்ல, நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நான் என் அண்ணனுடைய அலுவலகத்திற்கு ஒரு வருகிற புத்தாண்டிற்கு அழைப்பிதழ்கள் வாங்குவதற்காக அலிபாபா என்கிற ஒரு சீன நிறுவனத்தின் இணையத்தில் போய் பார்த்துக்கிட்டு வந்தேன். அவ்வளவுதான், வெறும் ஒரு 5 நிமிஷம் அதுல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்த அவ்வளவுதான். என் இன்றளவும் இன்றைய தேதி வரை நான் போகிற பேஸ்புக்கில், நான் பார்க்கிற வாட்ஸ்அப்பில், நான் விளையாடுகிற விளையாட்டில், நான் செயலாற்றுகிற எல்லா கூகுள் பக்கங்களிலும், என்னுடைய ஜிமெயில் பக்கத்தில் எல்லாம் அலிபாபாவுடைய விளம்பரங்கள் ஆங்காங்கே வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. ஆக நாம் ஒன்றைவிட்டு வந்தால் அதை நம்மை தொடர்ந்து நம்மை அவர்களுடைய வணிகத்தில் கபலீபுரம் செய்து கொள்ளுவதற்காக நிறுவனங்கள் வாய்ப்பிழந்து காத்திருக்கின்றன என்கிற உண்மை இருக்கிறது. இது ஒரு விவாதம். அடுத்தது,
இதில் எல்லோரும் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை இது கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், இல்லை என்று நிறுவிவிட முடியாது. நான் இதை விவாத பொருளாக சொல்லுகிறேன். எங்கள் பக்கத்து வீட்டிலே என்னுடைய பக்கத்து வீட்டு பையனுக்கு இப்போது மெய்நிகர் வகுப்புகள் நடக்கின்றன. அவர் என்ன சொல்லுகிறார், டெய்லி 48 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைக்கு ரீசார்ஜ் செய்தால்தான் ஒரு 6 மணி நேர வகுப்பு நடக்கிறது. நான் மாலை 6 மணி 7 மணிக்கு அந்த பையனை பார்க்கிற போதெல்லாம் அவன் சொல்லுகிறான், அண்ணா எனக்கு தலைவலிப்பதை போல இருக்கிறது. 6 மணி நேரம் வகுப்பு, 10வது படிக்கிற குழந்தை அவன். இந்த லாக்டவுன் காலகட்டத்திலும் தங்களுடைய வருமானத்திற்காகவும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துகிற தனியார் பள்ளிகள் இருக்கிறார்கள். ஆக இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி குழந்தைகளிடமிருந்து குழந்தைத்தன்மையை பறித்து அவற்றின் அவர்களின் மீது கல்வி என்கிற பெயரில் சுமை சுமத்துவதாக இருக்கிறதோ என்கிற ஐயமும் இருக்கிறது. இந்த விவாதங்கள் நான் நன்மை செய்வதை ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். நான் என் வாழ்க்கையில் நடந்த, என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு தெரிந்த ஒரு போட்டோகிராஃபர், ஒரு புகைப்பட கலைஞர் இருக்கிறார். நெடுநாளாக அவருக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவர் என்னை கேட்டார். நான் சொன்னேன், ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது. ஆகவே அதை தேடி அவர் போனார். அதற்கும் வலைத்தில் இருந்தது. அடுத்தது சொல்லுகிறேன், நண்பர் சிவகுமார் என்கிற நண்பர், ஒரு பார்வையாளர், அவருக்கு ஆடியோ தகவல் இருக்கிற வலைதளத்தை என்னுடைய பேராசிரியர் காண்பித்தார். இப்போது அவர் யாருடைய தேவையும் இல்லாமல், பிரெய்லி கூட இல்லாமல், ஆடியோ புத்தகங்களை கேட்டு தெளிவுறுகிற ஒரு விஷயத்தை நம்முடைய தகவல் தொழில்நுட்பம் ஏற்படுத்தி கொடுத்து விஷயம் சொல்லுகிறேன். இப்போது எங்கோ இருக்கிற ஒரு காஷ்மீரில் இருந்தோ அல்லது ஒரு மணிப்பூரில் இருந்தோ அல்லது கோவில்பட்டியில் இருந்தோ நான் கடலை மிட்டாய்களையும் அல்லது ஒரு சால்வைகளையும் போர்வைகளையும் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு பல்வேறு இ காமர்ஸ் வலைதளங்கள் நமக்கு நிகழ்வில் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றன. சென்ற வாரம் நான் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கோவிட் காரணமாக வர வேண்டிய அவசியம் வந்து 3 மாதமாக இங்குதான் இருக்கும். என்னுடைய மனைவி அவர்கள் அங்கு தைக்க கொடுத்த ஆடைகளை சென்னையிலிருந்து அனுப்ப சொல்லி அந்த ஒரு டெய்லர் அம்மாவிடம் சொல்லுகிறார். அந்த தையல்காரி அம்மா அவர்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைத்து விட்டார். அவர்களுக்கு நாங்கள் ரூபாயை கூகுள் பே மூலமாக எளிதாக செலுத்திவிட்டோம். இது எதை காட்டுகிறது என்றால், நண்பர்களே, வணிகம் எளிதாகி இருக்கிறது என்கிற ஒரு கூட்டோடு நிறுத்தினால் இல்லை. பெண்கள் வீட்டில் முடங்கி இருந்தவர்களை வியாபாரிகளாக அல்லது தொழில் முனைவோர்களாக மாற்றி இருக்கிற ஒரு விஷயத்தை, களத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது. நீங்க பாருங்க, இன்னைக்கு பேசினதிலே 12 பேச்சாளர்கள்ல 7 பேச்சாளர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். வீட்டில் முடங்கி கிடந்த பெண்களை, அவர்களுடைய ஒளியை எது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்? நீ நிகழ்ச்சிக்கு போனோம்னு யாராவது அனுமதி கேட்டீங்கன்னா வீட்டுல எத்தனை பேருக்கு அனுமதி கிடைச்சிருக்கோம்? நீ சென்னைக்கு போன முடியாது, வேண்டியதில்லை, அண்ணன் வரானா கூட, தம்பி வருவானா கூட என்று 1000 கேள்விகளை தாண்டி வீட்டின் வரவேற்பறையிலும் ராஜாராம், உங்க குரல் அடைச்சு கேக்குதா? ராஜாராம், உங்க வீடியோ நிறுத்திருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி. அதே வலைதளத்துல இருக்க, ஒண்ணுமே பண்ணல, ஆனாலும் சரி. இப்ப சரியா இருக்கா? இப்ப சரியா இருக்கு. சரி, ஆக பெண்களை நம்முடைய எல்லா வணிகம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும்
நம் அவர்களை உயர்த்தி பிடிக்கிற விஷயத்தை இன்றைய தகவல் தொழில்நுட்பம் சாதித்து காட்டி இருப்பதை போலவும் நமக்கு தெரிகிறது. நான் இன்னொன்று சொல்லுகிறேன், நம்முடைய தங்க ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் சொன்னதை போல, நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதிவை செய்ய வேண்டுமென்றால் ஜாதி கேட்கிறதா, மதம் கேட்கிறதா? இல்லவே இல்லை. சமூகத்தின் எந்த இடங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததோ அதை இந்த வலைதளங்கள் தவிடுபொடியாக்கியிருக்கின்றன. ஆனால் அதே ஃபேஸ்புக்கில் ஜாதி சங்கங்கள் இருக்கிறது, அதே ஃபேஸ்புக்கில் மதத்தின் ரீதியாக சண்டை நடக்கிறது. ஆக நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன், வருகிறேன், என்னுடைய தீர்ப்புரைக்கு நான் வருவதற்காக இந்த புள்ளியை வைத்து விட்டு போகிறேன். ஆக எது தலைவலி தருவதாக எந்த கல்வி முறை இருக்கிறதோ அதே கல்வி முறை ஒருவருக்கு ஆங்கிலம் சொல்லித் தருகிறது. வயது ஒப்பு இல்லாமல், எந்த வகை மூப்பும் இல்லாமல் யார் வேண்டும், நான் சொல்லு, நான் ஒரு வேறொரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி என்கிற ஒரு விஷயம் யார் உங்களுக்கு தெரிந்திருக்கும்? டேடி ஆறுமுகம் என்பவர், ஒரு சாதாரண டேடி ஆறுமுகம், தம் ஆங்கிலம் தெரியாது, மொழியே அவசியம் இல்லை. அவர் ஏதோ ஒரு சாதாரண சமையல்காரராக இருந்தவரை சன் டிவி வரை கொண்டு சேர்த்திருக்கிற விஷயத்தை இன்றைய இணையம் செய்திருக்கிறது. நீங்கள் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய திறனை நீங்கள் அடுத்தவருக்கு மொழி தடை இல்லாமல் கொண்டு சேர்க்கிற விஷயத்தை இன்றைய இணையம் வழிவகை செய்கிறது என்பது உண்மை. ஆனால் நான் தான் சொல்லுகிறேன், நான் போய் அலிபாபாவை தேடிவிட்டு வந்தேன், அது என்னை தொடர்கிறது என்று. நல்லதை தேடினால் தொடரும், நான் போய் சிக்கியது அலிபாபாவிடம். ஒரு அழகாக சொன்னார், இது அறிவு சார்ந்த அமேசான் காடு என்று. நீங்கள் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை தேடிவிட்டு வாருங்கள், அது உங்களை தொடரும். ஆக நீங்கள் இணையத்தில் விதை தினந்தோறும் எதை தேடுகிறீர்களோ அதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதைகள் உங்களை கொடிகளாக பற்றும். அது நச்சுக்கொடிகளாக இருந்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதுதான் இணையத்தினுடைய பயன்பாட்டில் இருப்பவர்களுக்கு கேட்கிற கேள்வி. நான் மிக நெடுங்காலத்திற்கு முன்பாக இதே விஷயத்தை, தொலைக்காட்சிகள் நன்மை விளைவிக்கிறதா தீமை விளைவிக்கிறதா என்கிற பொழுது ஒரு நண்பர் சொன்னார், தொலைக்காட்சி என்பது வீட்டின் நடுக்கூடத்தில் அமர்ந்து நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது என்று. இப்போது நடுக்கூடத்தில் இருந்தது தொலைக்காட்சி, நம்முடைய செல்போன் நம்முடைய உள்ளங்கைக்கு வந்து விட்டது. யாரும் உங்களை உள்ள தொலைக்காட்சி, உங்களுடைய அலைபேசியை அல்லது உங்களுடைய கூகுளை நீங்கள் இதை போய் தேடுங்கள் என்று யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், நல்லதை நோக்கி பயணம் செய்வதற்கு சிந்தையில் தெளிவிருந்தால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவத்தின் வழி நீங்கள் நின்றீர்கள். ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு நான் தெளிவாக இருப்பேன் என்று நீங்கள் நம்பிக்கையோடு சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீங்க இந்த ஃபேஸ்புக் உடைய வெற்றிக்கு எது காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இரண்டு பட்டன்கள் இருக்கிறது. ஒன்று, நான் இதை விரும்புகிறேன் என்பதற்கு லைக் பட்டன். இன்னொன்று, அதை நான் விமர்சிப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறது கமெண்ட் என்கிற பட்டன். ஆக இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பத்தையும் அல்லது வெறுப்பையோ தெரிவிக்கலாம், விமர்சனம் இருந்தால் தெரிவிக்கலாம். இந்த களத்தை சமன்படுத்தி இருக்கிற விஷயத்தில் தான் ஃபேஸ்புக் வெற்றி அடைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் படித்தவன் என்கிற ஒரு அருகதையில் சொல்லுகிறேன். கான்ஸ்டிடியூஷனிலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, நாம் வணிகம் செய்வதற்கான உரிமை, எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கான உரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, மன்றங்கள் தொடங்குவதற்கான உரிமை, இப்படி அடிப்படை உரிமைகளை நிதர்சனமாக்கி இருப்பதே இந்த இணைய வெளிதான். நீங்கள் யாரோடும் யாரும் பேசுவதற்கு தடை இருக்கிறதா? அரசு ஒட்டு கேட்கிறது தடை என்பதெல்லாம் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்களும் நானும் பேசிக் கொள்வதற்கு தடை விதித்திருக்கிறதா? நீங்களும் நானும் வணிகம் செய்வதற்கு தடை விதிக்கிறதா? நீங்களும் நானும் ஒன்று கூடுவதற்கு, வாட்ஸ்அப்பில் குரூப் ஃபார்ம் செய்வதற்கு, இப்படிப்பட்ட விவாதங்களை முன்னெடுப்பதற்கு எது அரசியலமைப்பு சட்டத்தை நம் அடிப்படை உரிமைகளாக சொல்லி இருந்ததோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை குறைந்தபட்சம் எல்லோருக்கும் பொதுவான வெளியில் நிதர்சனப்படுத்தி இருப்பதாக, சாதி இல்லாத, மதங்கள் இல்லாத வெளியாக நம்மிடமே கொடுத்திருக்கிறது இந்த இணைய வெளி. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறது தான் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஒரு ஆறுமுகம், டேடி ஆறுமுகத்தால் சமையல் வல்லுநர் உலகெல்லாம் பரவல் தெரியும்படி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றால்
நாளை நீங்களும் நானும் கூட நம்முடைய திறன் சார்ந்து வளர இங்கோ இருப்பவர் ஆங்கிலம் கற்பதற்கும் மொழி கற்பதற்கும் எங்கள் ஊரில் எஸ் ஆர் வெங்கடேசன் என்கிற ஓவியர் முழுவதும் என்றால் நீங்களும் நானும் வளர்வதற்கும் இது பயன்படும். விதைப்பது சரியானதாக இருந்தால் அறுப்பது சரியானதாகவே இருக்கும். நீங்கள் இணையவழியில் பார்க்கிற எல்லா செய்தியும், கேட்கிற எல்லா செய்தியும், தேடுகிற எல்லா செய்தியும் ஒவ்வொரு விதை. நீங்கள் எதை கேட்கிறீர்கள், எதை விதைக்கிறீர்கள், எதை தேடுகிறீர்கள் என்பது நல்ல விதையாக இருந்தால் அது நன்மையே பயக்கும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், வளர்ச்சி என்பது நன்மைதான், தீமையும் நன்மையும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக நாம் பேசிய பொருள் எல்லாமுமே பயன் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. அது பயன்பாட்டில், பயன்பாட்டில் தான் தீமை இருக்கிறதே ஒழிய வளர்ச்சியில் தீமை இல்லை. ஆக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நன்மையளிக்கும் விதமாகவே இருக்கிறது என்பதாக சொல்லி, அதனுடைய பயன்பாட்டில் தான் தீமை இருக்கிறது, அதிலிருந்து விலக்குவதற்கு, விலகி நிற்பதற்கு நம்முடைய சங்க இலக்கிய அறக்கோட்பாடுகள் துணை நிற்கும். ஆகவே வள்ளுவத்தை கை கொண்டு குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதை போல வள்ளுவன் வழி நின்று வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் இருந்தால், வள்ளுவத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குமேயானால், நீதிநெறி கோட்பாட்டை நோக்கி உங்களுடைய தேடல் இருக்குமேயானால், அந்த தேடல் எப்போதும் நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கும். வளர்ச்சி நன்மை, பயனில் எப்போதாவது தீமை இருக்கிறது என்று சொல்லி இந்த அரங்கத்தை நிறைவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேசிய அத்தனை பெருமக்களும் பயனுள்ள கருத்துக்களை நெஞ்சத்தின் நேர்மையோடு பதிவு செய்தீர்கள். வாய்ப்பளித்த அனைத்து பெருமக்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், காணொலி மூலமாக கேட்டு கருத்து பகிர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு அருமையான ஒரு ஆய்வுக்களத்தை நேரலையில் அனைத்து பெருமக்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி எதையும் விடுபடாது உங்கள் கருத்தோடு இணைத்து அருமையான ஒரு தீர்ப்புரை வழங்கினீர்கள். இன்றைய தகவல் தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த சமூகத்திற்கு நன்மை விளைவிக்கிறதா தீமை விளைவிக்கிறதா என்பதை அவரவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். எல்லாமும் இருக்கிறது, எல்லாம் கிடைக்கும், அமேசான் கார்டு என்று ஒரு அருமையாக அவர் சொன்னார். அது போன்ற ஒரு அருமையான எல்லாம் கிடைக்கிறது, நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தவிர்க்க முடியாததாக இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது, அதை மறுக்க முடியாது, நாம் அதை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இந்த விவாதக்களம் மிக செம்மையாக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 12 சான்றோர் பெருமக்கள், ஐயா பு சேகர், ஷாலினி ஜெரால், பிரியதர்ஷினி, வைதேகி, தங்க ரமேஷ்குமார், பானுரேகா, வெடிகள் ராஜ்குமார், அரங்கமொழியால், வேல்முருகன், சம்பத்குமார், மரகதம் ஸ்ரீ, தேவகி, இந்த 12 பெருமக்களுடைய உரைகளையும் அவர்களின் நிறை குறைகளையும் கலந்து ஆலோசித்து அவற்றில் ஒரு அருமையான வழக்கை தீர்ப்பு செய்வது செல்வது போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் அன்பைக்குரிய அ க ராஜாராமன் அவர்கள் அருமையான நிகழ்வை வழங்கினார்கள். மிக்க நன்றி அவர்களுக்கு. இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. பயன்களமாக அமைந்தது. இது அனைவருக்கும் தேவையான சிந்திக்க வேண்டிய பல நிகழ்வுகளை தொடங்கி வைத்திருக்கிறது என்ற அளவில் இதை மகிழ்ச்சியோடு இந்த கலந்துரையாடல் அறிவிக்கிறது. இப்பொழுது நாளைய நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. நாளை கலந்துரையாடல் குழுவின் 118வது நிகழ்வு கதைக்களம். இதில் கதை சொல்ல போகிறோம் என்ற தலைப்பில் 5 குழந்தைகள் பங்கெடுக்கிறார்கள். ஏஞ்சல், கமல் சங்கர், ஆயிஷா, அஸ்தியா, நீங்க படிக்கமா அதை பேரை படிங்க, எனக்கு புரியல. ஸ்ரீநிதி பிரபாகர், ஆயிஷா, அஸ்தியா, பிரவந்திகா அப்படிங்கிற 5 குழந்தைகள் ரொம்ப அழகா கதை சொல்ல தயாராயிட்டுருக்காங்க. சிறப்பான கதைகளோடு நாளைக்கு ஆர்வமா கதை கேட்கலாம் வாங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்று கலைஞ நிகழ்வை, இந்த கலந்துரையாடல் நிகழ்வை தொடங்கி வைத்த புரட்சி கோயில் செந்தில்வேலன், தமிழிசைப்பாளர் செல்லப்பக்கம் செல்வரா சுப்பிரமணியன், மற்றும் இந்த நிகழ்வில் ஒருங்கிணைத்து கொடுத்த சுபா, இந்த நிகழ்விற்கு நிகழ்வு களத்தின் நிறுவனர் தமிழிலன் ஐயா, இன்று பிறந்த நாளை கொண்டாடிய முனைவர் ரத்தன புகழேந்தி ஐயா, நம்முடைய வேலரசு ஐயா,
சிங்கையிலிருந்து இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தங்க ரமேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்துரையாடல் குழு நன்றார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு சிறப்பான சொல்லி நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சுபா ஐயா, முடிச்சுக்கலாமா? ஐயா நன்றி, ஐயா முடிச்சுக்கலாங்க. நன்றிமா, நன்றி, ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா.